இப்பொழுது தி ஜானகிராமன் அவருடைய மோகமூல் நாவல் குறித்து உங்கள் முன்னால் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் கல்யாணராமன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். குன்று முட்டிய குருவி என்ற ஒரு தொடரை நச்சினார்க்கினியர் பயன்படுத்தியிருக்கார். ஒரு குருவி பறந்து போகிறது, அவருக்கு முன்பு ஒரு குன்று நிற்கிறது. அந்த குருவி முட்டி பார்க்குது, அது அடுத்த குன்றை கடந்து போயிடணும்னு நினைக்குதா அல்லது குன்று மேலே அமரணும்னு விரும்புதா? அது குன்று அதுக்கு ஒரு இடர்பாறை ஏற்படுத்துது. அந்த மாதிரி தான் ஜானகிராமனை பற்றி பேசுவது என்பது அது மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஜானகிராமன் 17-18 வயசில் வந்து ஜானகிராமன் படிக்கிற போது ஜானகிராமனுக்கு மேலே தமிழில் எதுக்கு பேனா பிடிச்சி எழுதுகிறாங்க மற்றவங்கெல்லாம் அப்படிங்கிறதான் முதல் இம்ப்ரெஷன். அது அது நிச்சயமாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அந்த இம்ப்ரெஷன் வந்து மனசில் இருக்குது. இன்னும் கூட அதனுடைய தடங்கள் அது சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு எழுத்து அது வந்து அது ஒரு இளம் வயதில் நமக்கு அது வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது இதை பல வகையான ஜானகிராமனுடைய வாசகர்களோட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு 30 வயதுக்கு மேலே தான் முதன் முதல்ல ஜானகிராமனை படித்தவங்க, ஒரு 15-16 வயதில் படிக்கிறவங்க, அல்லது 40 வயதை தாண்ட பிறகு படிக்கிறவங்க, அவங்க எல்லாரும் பல வகையான போக்குகளை உடைய வாசகர்கள் இருந்தாலும் முதல்ல அந்த எழுத்து வந்து அது அது ஒரு தொந்தரவு படுத்துகிறது. அந்த தொந்தரவு என்பது நம்முடைய மரபில் பால் உணர்வுக்கும் பாலியலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் பற்றிய ஒன்று. நாம் நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் பாலியலை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது பெண்களை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண் நோக்கு தான். நம்முடைய படைப்பாளர்கள் பல பேர் செய்வது போல ஜானகிராமன்ட்டையும் ஒரு ஆண் நோக்கு வலிமையாக செயல்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆண் நோக்குக்குள்ளிருந்து பார்க்கிற போது கூட எவ்வளவு பயங்கரமானதாக நம்முடைய சமூக வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் எல்லாரையும் தொந்தரவுபடுத்துகிற புள்ளியாக முதலில் ஜானகிராமன் இடத்துல எதிர்படுகிறது. அது ஜானகிராமன் வந்து எவ்வளவோ விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார், அவருடைய சிறுகதைகள்லையும் சரி, அவருடைய அல்லது அவருடைய பிரச்சனைக்குரிய மரபார்ந்த சனாதனிகளால் பிரச்சனைக்குரியவை என்று கருதப்படுகிற பல விஷயங்களை பற்றி எழுதுகிற நாவல்கள்லேயே கூட அவர் அதை மட்டும் எழுதிய ஒரு படைப்பாளி என்று நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளவோ விஷயங்களை அவர் எழுதியிருக்கார். ஆனாலும் திரும்ப திரும்ப ஜானகிராமன் வந்து ஒரு பாலியல் எழுத்தாளர் என்பது போன்ற ஒரு முத்திரைக்கும், அல்லது சுந்தரராமசாமி போன்ற விமர்சகர்கள் கூட யதார்த்தத்தின் திரை மீது கனவுகளின் படலத்தை விரித்த கலைஞன் என்று ஒரு 2 வரியை போடுற போதே அது அது ஜானகிராமனுக்கு பாராட்டா ஒரு பெரிய அடியா என்று பார்ப்பது போன்று சுந்தரராமசாமி தொடங்கி அது தமிழில் இருக்கக்கூடிய ஜெயமோகனாக இருக்கட்டும், ஒரு அறுவை சிகிச்சை கத்தியை போல, ஒரு கலைஞனுடைய பார்வை என்பது ஒரு அறுவை சிகிச்சை கத்தியை போல, அது ஒரு கட்டி வருகிற போது அந்த கட்டியை அறுத்து விட வேண்டும், தடவி கொடுத்து விட்டு அது தாண்டி செல்கிறது, நழுவி செல்கிறது என்பது போன்று ஜெயமோகன் விமர்சிச்சிருக்கிறார். இப்போ மோகமுள் எழுதப்படுகிற போது ஒரு விஷயம் வந்து தமிழ் நாவலில் அதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அது பெரிதாக சொல்ல முடியாது. இப்போ கானா சுப்பிரமணியத்துடைய சில ஒரு நாள் போன்ற, பொய்த்தேவு போன்ற சில விஷயங்கள் இருக்குது, ஆர் சண்முக சுந்தரத்துடைய நாகம்மாள் போன்ற சில விஷயங்கள் நடந்திருக்குது. மற்றபடி தமிழில் மிகப்பெரிய நாவல் என்று சொன்னால் அது மோகமுள் தான் அதை தொடங்கி வைக்கிறது. ஒரு வகையில் சொன்னால் அது ஒரு சரியான பொருத்தமான மதிப்பீடாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது சிவத்தம்பி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். அது தமிழ்நாட்டோட டால்ஸ்டாய் அப்படின்னு யாரையாவது இன்று வரையிலும் வந்திருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு டால்ஸ்டாய் என்று யாரையாவது சொல்ல முடியுமானால் அது ஜானகிராமனாக தான் இருக்க முடியும். ஒரு ஒரு பிரதேசத்தை அது அது டால்ஸ்டாய் என்று சொல்கிற போது, இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை நீங்கள் தஸ்தோவ்ஸ்கி வந்து அது ஒரு கேரக்டராக மாறிடுது. அவருடைய எழுத்தில் பீட்டர்ஸ்பர்க் என்பது எங்கெல்லாம் தஸ்தோவ்ஸ்கி நடந்து போனாரோ, அவருடைய நாயகர்கள் நடந்தார்களோ, அவருடைய பாத்திரங்கள் நடந்து போனதோ, அந்த இடமெல்லாம் அப்படி ஒரு நினைவுகளோடு அதை படிக்கிறவங்க மத்தியில் அப்படியே பதிந்து போகிறது. அப்படித்தான் கும்பகோணமோ கிளிமங்கலமோ பாபநாசமோ தஞ்சாவூரோ ஜானகிராமனால் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிற போதே அதன் மேலே உள்ள விமர்சனங்களையும் வைத்து தான் இன்னைக்கு புரிந்து கொள்கிறோம். ஏன்னா 2016 நம்ம அதை பேசுகிறோம். அந்த நாவல் 1954-56 எழுதப்பட்ட முறையிலேயே இன்றைக்கு அதை வாசிக்கணுமா? நான் வந்து 7வது தடவையாக அதை படிக்கிறேன், 7வது தடவையாக இதை படிச்சிருக்கிறேன். இன்னொரு 7-8 முறையாவது கண்டிப்பாக படிப்போம் வாழ்நாளுக்குள்ள அப்படிங்கிற நம்பிக்கை இவ்வளோ தான் இருக்குது. இதை பார்க்குற போது இப்போது நான் என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து ஜானகிராமனை பற்றி தான்.
அப்படி ஜனகிராமனை பத்தி நான் பேசி தீசிஸ் பண்ண போது எனக்கு ஆய்வேடு திருத்தினவரா இப்போ அண்மையில் இறந்து போயிட்டார் அலிகாம் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில இருந்த தூ மூர்த்தி. நான் வந்து என்னுடைய ஆய்வேட்டை எழுதின போது அது ஒரு பரமபக்த நிலையில தான் நான் எழுதியிருந்தேன். தூ மூர்த்தி என்கிட்ட ஒரு 27 கொஸ்டின் எடுத்து எழுதினார். ஒரு வைவா ரிப்போர்ட்ல அதை கூட சொல்றான் சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. 27 பக்கம் எழுதினார். அதுல ஒரு கேள்வி என்னன்னா, தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய வாழ்க்கையை பற்றி ஜனகிராமன் ஏதாவது பதிவு செஞ்சிருக்காரா என்று கூட ஒரு கேள்வி வந்து அவர் வச்சார். அதுல அதெல்லாம் வந்து அவர் பேசவே இல்லையே. எவ்வளவோ சமூக விஷயங்கள் அவரை சுத்தி நடந்ததே என்பதெல்லாம் ஒரு கேள்விதான். அது நான் அதுக்கு என்ன பதில் அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது அல்லது எழுத பேச முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஜானகிராமனுக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லை இல்லையா? அது எல்லாருக்கும் வைக்கணும். புதுமைப்பித்தன்ல இருந்து மௌனியில இருந்து கூப்பர் ராஜகோபாலன் இருந்து எல்லார் மேலையும் வைக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. ஜானகிராமனை மட்டும் தனிமைப்படுத்தி இந்த கேள்வியை விவாதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு இடம் வந்து போகிறது. இப்போ ஜானகிராமன் இந்த ஆண் பெண் உறவு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம், அது கூப்பராகட்டே தான் அவருக்கு ஒரு விதை கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, அது நம்மளால முடியுமான்னு தெரியல. ஆனால் முடியுமானால் கூப்பராஜகோபாலனையும் ஜானகிராமனையும் ஒப்பிட்டு ஒரு ஒரு பெருநூல் எழுத வேண்டும் என்பது ஒரு கனவு. ஏன்னா ராஜகோபாலன் போடுகிற விதைதான் ஜானகிராமன் என்கிற ஒரு மரமாக மாறுகிறது. அது அது ஜானகிராமனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேற எந்த வாசகனையும் விடவும் ஜானகிராமனுக்கு தன்னுடைய இடம் என்ன என்பது பற்றி ஒரு கணிப்பு இருக்கிறது. அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, ராஜகோபாலனை போல ஒரு வரி ஒரு வார்த்தையாவது எழுதிவிட வேண்டும் என்று எனக்கு வெகுகாலமாக ஆசை. இது அவர் எழுதுகிற போது கிட்டத்தட்ட 1970களில் எழுதுகிறார். அவருடைய மிக புகழ்பெற்ற நாவல்களை, அவருடைய மிக முக்கியமான நாவல்களை எல்லாம் ஜானகிராமன் எழுதி முடித்து விட்ட காலம் அது. முகமுள், மலர் மஞ்சம், உயிர்த்தேன், செம்பருத்தி, அம்மா வந்தாள் என்று அடுக்கடுக்காக ஜானகிராமனுக்கு புகழ் கொடுத்த பல நாவல்களை எழுதி முடித்து விட்ட பிறகு ஜானகிராமன் எழுதுகிறாரு, ராஜகோபாலனை போல ஒரு வரி ஒரு வார்த்தையாவது எழுதிவிட வேண்டும் என்பது எனக்கு வெகுகால ஆசை. அது ஒன்றும் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு சொன்னது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அப்படிதான் நான் நினைச்சேன். ஏன் ஜானகிராமன் ஏன் இப்படி தாழ்த்திக்கிறார் தன்னை? அது இப்ப எனக்கு என்னமோ இப்ப படிக்கிற போது 100% உண்மையான ஒன்றோ என்று எனக்கு தோணுகிறது. கூப்பர் ராஜகோபாலன் மனித விவகாரங்களை பார்க்கக்கூடிய அந்த முறைக்கும் ஜானகிராமன் பார்க்கக்கூடிய முறைக்கும் இடையில ஜானகிராமனே கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ராஜகோபாலன் போல நான் ஏன் இன்னும் நுணுக்கமாக போகவில்லை என்கிற ஒரு மனத்தயக்கமோ அது அந்த வரி என்று ஒரு கேள்வி எனக்குள் இப்போது எழும்புகிறது. ஆனால் இப்போ நம்ம மோகமுள்ளேருந்து தொடங்கி வர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 34 வயதில் எழுதப்படுகிற ஒரு நாவல். வயது என்பது இல்லை, சுந்தரராமசாமி புளியமரத்தின் கதை எழுதின போது 29-30 வயசு தான் அது. ஆனால் இப்போ ஜானகிராமன் 34 வயதில் ஒரு 1972 பிறந்து 54-56 சுதேசமித்திரன்ல இந்த நாவல் வந்து தொடர்கதையாக வருகிறது. அந்த தொடர்கதை வடிவத்துக்குள்ள அவர் அந்த நாவலை எழுதினதுனால அதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டன என்று கானா சுப்பிரமணியம் தொடக்கம் ஜெயமோகன் வரைக்கும் சில கருத்துக்களை வந்து தமிழ் சூழல்ல உதிர்த்திருக்கிறார்கள். ஆனா அது இப்ப வந்து படிச்சு பார்க்கிற போது கூட நிறைய மோகமுள் மேல் சுகுமாரன் கூட அழகா எழுதியிருக்கார். மோகமுள் மீது வைக்கப்பட்டிருக்க 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு மோகமுள்ள படித்து பார்க்கிற போது நாவல் மேலெழுந்து நிற்கிறது, அந்த விமர்சனங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்குது என்பதுதான் அதனுடைய ஒரு ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிடத்தக்க விமர்சனம் என்னன்னா, பாபுவும் யமுனாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க, மோகமுள்ள பேசாத இடமே இல்லை. அது ஒரு யதார்த்தத்தில் அப்படி ஒரு சாத்தியமா? இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருப்பாங்களா? எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க? ஏன் இந்த சம்பாஷணையை இவர் வந்து இப்படி எழுதணும் அப்படிங்கிறது அந்த நாவல் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விமர்சனங்கள்ல ஒண்ணு. இப்போ மோகமுள் ஒரு புரட்டாசி ஐப்பசி, ஐப்பசினே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நவராத்திரி காலம்னு வருது. அதை நான் கொஞ்சம் இன்னைக்கு கூட பார்த்தேன். 1939 ஜானகிராமன் ஒரு கட்டுரையில் எழுதுறாரு. 1939 நான் வந்து கல்லூரி படிப்பினுடைய இறுதி நாளை ஒரு காவிரி மணலில் வந்து கழித்தேன் என்று சொல்லி அதுதான் அந்த நாவலும் தொடங்கக்கூடிய ஒரு இடம் அது. நவராத்திரி காலம் என்று அது குறிப்பிடப்படுகிறது. 1939 நவராத்திரி எப்போ வந்திருக்கும்னு சும்மா அவர் பார்த்தோம். அக்டோபர் 22 வருது அது. அப்படி அக்டோபர் 22 1939 வந்ததுன்னா அது ஐப்பசி தொடங்கி விடுகிறது என்பது ஒன்று. எதுக்காக சொல்ல வரோம்னா, ஐப்பசியில் நாவல் தொடங்குகிறது, ஐப்பசியில் முடிகிறது. கிட்டத்தட்ட 11 அல்லது 12 வருட கால அளவு இந்த நாவலுக்கு ஒரு களமாக பயன்பட்டிருக்கிறது. இதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தமிழ் நாவல்கள்ல இவ்வளவு நீண்ட கால அளவை எடுத்துக்கொண்ட நாவல்கள் ரொம்ப குறைவானதுதான். நான் எனக்கு இப்போ எக்ஸாக்டா அது பேர் சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா ரொம்ப குறைவானதான். ஒரு 4 அல்லது 5க்கு மேல வந்து இருக்காது என்பதுதான் ஒரு நம்பிக்கை. ரொம்ப நீண்ட கால அளவை எடுத்துக்கொள்வது எப்படின்னா,
ஒரு வருஷத்தை சொல்லிட்டு 25 வருஷம் கழிச்சு இன்னொன்னு நடக்குது என்பதை எழுதுவது இல்ல. தொடர்ச்சியாக அந்த 12 வருடங்களை எழுதி விடுவது. தொடர்ச்சியாக 12 வருட விஷயங்களை எழுதுவது என்பது மோகமுள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மோகமுள்ளனுடைய தொடக்க பத்தியுமே அது டால்ஸ்டாய் தஸ்தோவ்ஸ்கியை பத்தி பார்க்கற போது நமக்கு என்ன தோணும்னா ஒரு நாவல் ஒரு எழுத்து முதல் வரியில தொடங்கிடணும் கடைசி வரியில முடிஞ்சிடணும். அதுக்கு மேல இலக்கியத்துக்கு ஒன்றும் பெரிய வரையறை இல்லை. முதல் வரியில அந்த எழுத்து தொடங்கணும். அது நாவலோ கவிதையோ சிறுகதையோ எதுவா இருந்தாலும் கடைசி வரி எழுதப்பட்ட கடைசி வரியில அது முடிஞ்சிடணும் அப்படிங்கிறது ஒரு 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 வகையான ஒரு விமர்சனம். அது ஒரு நவீனத்துவ விமர்சனமாக கூட இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வேற வேறு பார்வைகளுக்கு போகிற போது. ஆனால் அது ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அது ஜானகிராமனுடைய முதல் பார்த்தீங்கன்னா அணக்கர பஸ் ஆணையடியை வந்து கடந்து டவுன் ஹவுஸ் ஸ்கூல் வாசலை கடந்து நார்ச்சந்தியையும் கடந்து போயிற்று. இதுதான் மோகமுள் தொடங்குகிற ஒரு இடம். ஒரு பெரிய புழுதி புயல் கிளம்பி அந்த ஊரையே சூழ்ந்து கொண்ட மாதிரி இருந்தது. விளக்குமாறு பட்ட நாய் போல பாபு கரம் கரம் என்று இருமினான். இப்படிதான் அது தோன்றுகிறது. விளக்குமாறு பட்ட நாய் போல என்று ஒரு ஒரு ஓமை வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது பாபுவினுடைய இருமலுக்கான ஒரு ஓமை. அந்த விளக்குமாறு பட்ட நாய் என்பதே ஒரு படிமமாக மாறுகிறது. அது ஜானகிராமனுடைய ஆழ்மன படிமங்கள்ல ஒன்று. அதாவது உடலுக்கும் அது அது என்ன சொல்றது அது ஒரு ஆன்மாவா அது அது மாதிரியான ஒரு ஒரு விஷயம். இந்திய மரபுல வந்து பேசப்படுகிற ஒரு விஷயம். அந்த மெய்யியல் பார்வைக்குமான ஒரு போராட்டம். அதை ஜானகிராமன் தொடர்ந்து தன்னுடைய எழுத்துக்களை சித்தரித்துக் கொண்டே இருக்கிறார். சரீரமா இல்ல ஆன்மாவா என்கிற ஒரு போராட்டம். அதைத்தான் அந்த விளக்குமாறு பட்ட நாய் என்பது கூட தொட்டு காட்டுகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு சாஸ்திரி வரார். அந்த காவேரி சாஸ்திரி வந்து சொல்றாரு ஒரு வடமொழி ஸ்லோகத்தை சொல்றார். அந்த ஸ்லோகத்தை சொல்ற போது அதுக்கு வந்து இதுதான் பொருள் என்று அவரே வந்து ஒரு விளக்கத்தையும் தருகிறார். இந்த லோகத்துல எந்த கண்டத்துல எந்த தேசத்துல எந்த மாகாணத்துல எந்த ஜில்லாவில் பாவம் செஞ்சாலும் காசியில போய் தலங்குடுங்கனா தொலைஞ்சு போயிடும். சரி, அந்த காசியிலேயே பாவம் செஞ்சா அந்த பாவம் கும்பகோணத்தில் மாமாங்க குளத்தில் வந்து ஒரு முழுக்கு போட்டால் போயிடும். கும்பகோணத்திலேயே பாவம் செஞ்சா அதுவும் மாமாங்க குளத்தில் முழுக்கு போட்டால் போயிடும். இப்போ அங்கே வந்து வாசனை வடயம் விற்கிறவன் ஆறுமுகம் கடை வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான் இந்த கும்பியிலையா செஞ்ச பாவம் கும்பகோணத்தை வந்து அவன் சொல்கிறான் இந்த கும்பியிலையா. இப்போ ரெண்டு பிரச்சனை அதுக்குள்ள. ஒரு ஒரு வைதீக மரபு சார்ந்த ஒருவராக சாஸ்திரியர்கள் அங்கே முன்வைக்கப்படுகிற போது தஞ்சை வட்டாரம் சார்ந்த வெகுமக்களினுடைய பிரதிநிதியாக ஆறுமுகம் அந்த பிரதியில உருப்பெறுகிறான். இதையெல்லாம் நம்ம வந்து பின்னாடி 18 வயசுல நம்ம படித்த போது இப்படி நம்ம படிக்கல இதை. ஆனால் 2016 அந்த நாவலை வாசிக்கிற போது இத்தகைய ஒரு வாசிப்புக்குள்ளும் அது இடம் கொடுக்கிறது. ஏன்னா அந்த முதல் மூன்று பக்கங்கள் நடக்கிற உரையாடல்ல வெற்றி பெறுகிறவர் சாஸ்திரி இல்ல, ஆறுமுகம் வந்து வெற்றி பெறுகிறான். அது சரி இந்த கும்பி இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சாஸ்திரி சொல்றாரு அதான் இப்ப முனிசிபாலிட்டியில வந்து நிறைய மருந்து அடிச்சிருக்காங்கல்ல, மருந்து அடிச்ச பிறகுதானே சாக்கடை நாத்தம் அதிகமா அடிக்குது அப்படின்னு ஆறுமுகம் வந்து கேட்கிறான். சரி சாக்கடை நாத்தம் அடிக்குதே, இப்ப இதை என்ன பண்ணலாம், இந்த ஊரை வந்து விட்டுறதா, நீ விற்கிற வாசனை வடையம் இந்த ஊரு தானே, கும்பகோணம் கைச்சிவள் இதுல தானே, ராமானுஜம் பிறந்தது இந்த ஊரு தானே அப்படிங்கிறாரு சாஸ்திரி. ஆறுமுகம் சொல்றான் ஆமா ஆமா, கணிதமான ராமானுஜம் பெருமையெல்லாம் இந்த ஊர் ஆளுங்களால தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆறுமுகம் வாசனை வடையம் வச்சிருக்கிற கடை வச்சிருக்கிறவன், சமஸ்கிருதம் படித்த சாஸ்திரி யார் அவன்கிட்ட ஒன்று அடுத்தது அவன் சொல்றாரு கும்பகோணம் அவர் அடுத்த அடுத்த செல்ஃப் டாக்குமெண்ட்டுக்கு சொல்றாரு இது மாதிரி கும்பகோணத்தில் செஞ்ச பாவம் கும்பகோணத்திலேயே போகும்னு சொல்றாங்களே. அதுக்கு அவன் சொல்றான் ஆமா, போன மாசம் கூட நீங்க காசி போயிட்டு வந்தாப்புல இருக்குதே. உடனே அவன் பாபு கிட்ட சொல்றாரு, பாபு வந்து சாட்சியா நிக்கிறான், சாஸ்திரி வந்து சொல்றாரு வாரியா இந்த ஆளுக்கு எவ்வளவு குறும்பு, போன மாசம் நான் வந்து காசி போயிட்டு வந்தேன் அதை வந்து குத்தி காட்டுறான் பாரு. இந்த பேச்சு இருக்கலையா, இந்த பேச்சு தான் கும்பகோணத்துக்கு பெருமை. சாஸ்திரி மறுபடியும் விடாம ஆறுமுகத்தை கொண்டாந்துடலான்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றான் இந்த எத்தா, இந்த எத்து தான் கும்பகோணத்தினுடைய பெருமையா அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்போ இது இது ஒரு மிக முக்கியமான இடம். மோகமூல் இங்கே தான் தொடங்குது. அப்போ இது ஒரு போராட்டம். ஜானகிராமன் அல்லது மௌனி போன்ற எழுத்தாளர்களையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு அகத்தை எழுதுவது என்பது
அகத்தை மட்டுமே எழுதுவது இல்லை. அது பல முறைகளில் தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப அதை அப்படியே அவங்க பேசிட்டு இருந்தாலும் கூட அது புறம்தான் அந்த அகத்தையும் பாதித்து எழுத்தாக மாற்றுகிறது என்பதற்கான பெரிய தடயங்கள்ல இது ஒன்று. தஞ்சாவூர் மாவட்டம் என்பது மணலூர் மணியம்மையில தொடங்கி ஒரு பக்கம் இடதுசாரி இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ சாணிப்பால் முறைக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்துகிற ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பெரியார் தொடங்கிய திராவிட இயக்கம் வந்து கோவிலை பிராமண தலைமையை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு முறையில் அது தொடங்க ஒரு கருத்துருவமாக நம்ம சொல்றோம். ஒரு கருத்துருவமாகத்தான் பெரியார் அதை பேசினார். பிராமணியம் என்பதை ஒரு கருத்துருவமாக பார்த்து பிராமணியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறத பேசுறார். அப்போ இது ரெண்டும் ஒரு பிரச்சனை ஒரு பெரிய வீச்சை பெறுகிறது. அதே நேரத்தில் தேசிய இயக்கம் வந்து அங்க இருக்கிற பண்ணை முதலாளிகளுடைய நிலப்பிரபுத்துகளுடைய ஆதரவாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு இயக்கமாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மூன்று இயக்கங்களுக்குமான உள் முரண்களும் போராட்டங்களுடைய மையமாகவும் அது தஞ்சாவூர் அன்றைக்கு திகழ்கிறது. அதுக்கு பெரிய காரணம் இல்லை. ஒரு செழிப்பு எங்க இருக்கிறதோ அது நாகரிகத்தின் நதிக்கரைகள் நாகரிகத்தினுடைய தொட்டில்கள் என்கிற ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு தேம்ஸ் இல்லைனா லண்டன் இல்லைங்கிற மாதிரி ஒரு வால்கா இல்லைனா மாஸ்கோ இல்லைங்கிற மாதிரி காவிரி ஓடுவதனால் அது தஞ்சை மண் அவ்வளவு பெரிய பெருமையை பெறுகிறது. அதை கூட ஜானகிராமன் எழுதுகிற போது காவிரி இல்லைன்னா இந்த கும்பகோணத்துக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு மோகம் உள்ள ஒரு இடத்துல எழுதுறாரு. அப்ப என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்கிற போது அதுக்கு அவர் சொல்றாரு, பொண்டாட்டிய பறிகொடுத்த அவலம் நீர் ஓடாத காவிரி என்பது மோகம் உள்ள அவர் எழுதக்கூடிய ஒரு விஷயம். அங்க வந்து புருஷனை பறிகொடுத்த விதவையினுடைய நிலைமை காவிரி என்று எழுதல. பாலகுமாரன் அப்படி ஜானகிராமன் சொல்லிட்டதா எழுதியிருக்காரு, அப்படி எழுதல அவர். பொண்டாட்டிய பறிகொடுத்த ஒரு துக்கம் அதுதான் நீர் ஓடாத காவிரி என்று அவர் எழுதுறார். அப்ப காவிரியில நீர் ஓடினால்தான் கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு பெருமை என்று ஜானகிராமன் பேசுகிற போது நம்ம சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் போறோம். பூவர் சோலை மயிலாள புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருகு அசைய நீ நடந்தாய் நீ நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் எழுதுகிற போது அவருக்கு மனசுல என்ன இருக்குதோ அதே தான் ஜானகிராமன்ட்டையும் இருக்குது. இந்த காவிரி இந்த மண்ணை செழிப்படைய வைக்கிறது, இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்கிறது என்கிற ஒரு கருத்து. அதிலிருந்து அந்த காவிரியை பற்றிய ஒரு விஷயமா ஆகிறது. காவிரியை தான் அவர் பெண்ணாகவும் பார்க்கிறார். அந்த காவிரியாகத்தான் யமுனாவும் நாவலிலே உருவகம் செய்யப்படுகிறார். இது ஜானகிராமனுடைய ஒரு முகம். இதற்கு இன்னொரு முகம் உண்டு. அவர் வந்து தியாகராஜ சாஸ்திரிகள் அவருடைய தந்தை. அவர் கதா காலட்சேபத்துக்கு போகிற போது ஜானகிராமனையே கூட கூட்டிட்டு போவார். ஜானகிராமன் கூட பாடுவார். 12 வயதிலிருந்து 23 வயது வரையும் 11 வருடங்கள் அவர் பல பாடகரிடம் புகழ்பெற்ற பாடகரிடத்திலே அவர் பயின்று கொண்டிருக்கிறார். அதுல வர ரெங்கண்ணா கூட உமையால்புரம் சுவாமிநாத ஐயர் தான் என்பது ஒரு உறுதியான கருத்து. உமையால்புரம் சுவாமிநாத ஐயர்கிட்ட ஜானகிராமன் 2-3 வருடங்கள் தான் பயின்றார். ஜானகிராமன் வந்து கச்சேரி செய்யாததற்கே ஒரு காரணம் என்று கூட சில ஆய்வாளர்கள் அதை பேசியிருக்கிறார்கள். அவர் கச்சேரி செய்யலாம்னு அரங்கேற்றத்துக்கு நாள் குறிக்கப்படுகிறது. அவர் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர வந்து பாடையில உமையால்புரம் சாமிநாதன் வருகிறார். அன்று அவர் இறந்து போகிறார். அதனால் இனிமேல் நான் வாழ்நாள் முழுக்க கச்சேரி செய்ய மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கலாம், புனைவுகளாக இருக்கலாம். ஆனால் ஜானகிராமனுடைய வாழ்க்கையில இத்தகைய மிகைப்புனைவுகள் அதிகமாகவே இருக்கின்றன. அது என்னை போன்றவங்க நாங்க வந்து ஜானகிராமனுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாவல் மூலமா எழுத்து மூலமா ஜானகிராமனே மறைச்சா கூட அவரால் மறைக்க முடியாது அப்படின்னு நான் வந்து உறுதியா நம்புறேன். ஜானகிராமனை அப்படியே ஒவ்வொரு நாடியும் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு அசட்டு நம்பிக்கையா இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து பார்க்கிற போது ஜானகிராமன் கிட்ட அந்த காவிரி என்பது எவ்வளவு பெரிய ஒரு விழுமியமாக மாறியிருக்கிறது என்கிற ஒரு செய்தி வருகிறது. இப்ப இந்த தியாகராஜ சாஸ்திரி இந்த மாதிரி ஒரு பரம்பரையில வருகிற போது அவருக்கு பவபூதி காளிதாசன் என்கிற ஒரு சேர்க்கை அவருக்குள்ள ஓடுகிறது. அவருக்கு வால்மீகி ராமாயணம் என்பது ரொம்ப பிரீதியான ஒன்று. வால்மீகி ராமாயணத்தை வால்மீகியை போல ஒரு இலக்கியவாதி இல்லை என்பது ஜானகிராமனுடைய அழுத்தமான கருத்துக்கள்ல ஒண்ணு. அவரு தன்னுடைய எழுத்தை பத்தி பேசினதே இல்லை என்பது இன்னொரு ஜானகிராமனுடைய முகம். எந்த இடத்திலையும் தன்னுடைய எழுத்தை ஒரு சிறந்த எழுத்து. நீங்க இந்த கோணத்தை வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தமிழ்ல தன்னை தன்னுடைய எழுத்தை பற்றி பேசாத சிலாகிக்காத வியந்து கொள்ளாத எழுத்தாளர்கள் எத்தனை பேர் என்பதை பார்க்கணும். ஜானகிராமன் முற்றிலுமாக தன்னுடைய எழுத்தை நிராகரித்துக் கொண்ட ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். அவர் பல இடத்துல சொல்ற போது வால்மீகியே ஒண்ணு இல்லைங்கிறேன், நான் என்ன பெரிய இதுன்னு பேசுற என்று ஒரு இடத்துல ஜானகிராமன் வந்து எழுதி காட்டுகிறார். அப்போ வால்மீகி ராமாயணத்தை பற்றி பேசுகிற போது ஒரு கற்று அவர் எழுதியிருக்கார், நெகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை அவ்வளவுதான்.
வால்மீகி ராமாயணம் என்பது நெகிழ்ச்சி. சொல் வந்து ஒரு அர்த்தத்தை தருவதை விட நெகிழ்ச்சியை தருவது. ஒரு வகையில் ஜானகிராமன் வந்து இந்த கலை கலைக்காக அதெல்லாம் தேஞ்சு போன ஒரு ரெக்கார்டு வார்த்தைகளாக இன்றைக்கு இருந்தாலும் அதனுடைய ஒரு சார்பாளராகத்தான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து அர்த்தத்தை காட்டிலும் வேறு ஒன்று இலக்கியத்தின் முக்கியம் என்று கருதுகிறவர் தான். அதனாலதான் நெகிழ்ச்சி சொல் வந்து நெகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. அது வால்மீகி இடத்திலே நடக்கிறது என்று சொல்கிறார். ஜானகிராமன் இடத்துல அது நடக்கிறது. வால்மீகியினுடைய அந்த தாக்கம் அவரிடத்தில் அழுத்தமாக விழுந்திருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்ற போது இப்ப என்ன பிரச்சனைனா, ஜானகிராமன் சொன்ன எழுத்த பாலகுமாரன் எழுதுற போது படிக்க முடியல நமக்கு, எரிச்சலா இருக்குது. என்னையா இதை என்ன இப்படியா எழுதுறது? ஒருத்தன் ஒருத்தன் படுத்துக்கிட்டாங்கிறதா ஒரு விஷயம், அதை ஏன் இப்படி எழுதுறத? ஜானகிராமன் எழுதுகிற போது நாம் அந்த விஷயத்தையே ஒத்துக்கொள்ளாம இருக்கலாம். இப்ப பாபு யமுனா திருமணத்தை ஒத்துக்கொள்ளாமல் கூட ஒருத்தர் இருக்கலாம். என்ன 10 வயசு 12 வயசு மேல உள்ள ஒரு பெண் மேல என்ன இது ஒரு காதல், என்ன இதை பத்தி ஒரு 900 பக்கத்தில் எழுதுறது என்று கூட ஒருவன் நினைக்கலாம். ஆனால் அதை படிக்கிற போது இது உண்மை, இந்த உணர்ச்சி உண்மை. பாபு இவ்வளவு ஆழமாக காதலிக்கிறான், இப்ப யமுனா வந்து இவ்வளவு நேர்மையான பெண்ணாக இருக்கிறாள் என்று அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது ஜானகிராமன் ரொம்ப ஜாஸ்தி. ரிலையபிலிட்டி என்று நம்ம சொல்றோம் இலக்கியத்தில் வந்து, ஒரு கம்யூனிகேஷன், கிளாரிட்டி, ரிலையபிலிட்டி என்கிற 3 வார்த்தைகளால் ஜானகிராமனை அளவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். தொடர்பு கொள்ளல், தன்னை படிக்கிற மிக சாதாரண வாசகனிலிருந்து மிக கூர்மையான வாசகன் வரை அத்தனை பேரையும் அந்தரங்க சுத்தியாக ஜானகிராமனால் தொட முடியும். அது கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இருக்குது. கிளாரிட்டி, தெளிவானது, அந்த மொழி வந்து மிக தெளிவானது. அதுல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அந்த மொழி ஒன்றை மட்டுமே பிடிக்கிறது என்று நம்ம சொல்லல, அது பல தளங்கள் அதற்கு இருக்கிறது. ஆனால் அதை நாம் சிறப்பாக நம்முடைய கூர்மையை பயன்படுத்தி, நம்முடைய வாசிப்பு திறனை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும் என்கிற சாத்தியப்பாடு ஜானகிராமத்தில் இருக்கிறது. அதனால தான் அது கிளாரிட்டியாக இருக்கிறது என்று சொல்றோம். கம்யூனிகேஷன் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, ரிலையபிலிட்டி இருக்குது, எழுத்த படிக்கிற போது ஒரு நம்பகத்தன்மை, இது நடந்திருக்கும் என்கிற நம்பகத்தன்மை. நடக்கவே முடியாததாக கூட இருக்கலாம். ஏன்னா காணாசு வந்து அம்மா வந்தால் பத்திய காணாசோட விமர்சனம் என்னன்னா, அலங்காரத்தம்மாள் என்கிற கேரக்டர் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாத ஒரு கேரக்டர் என்பதுதான் கானா சுப்பிரமணியத்தினுடைய விமர்சனம், தமிழின் மிக முக்கியமான விமர்சகருடைய விமர்சனம். அதுக்கு ஜானகிராமன் சொன்ன ஒரு பதில் வந்து, இப்ப கும்பகோணத்துக்கு வந்தா அங்க ஒரு அலங்காரத்தம்மாள் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்ட முடியும் என்று கானாசு கிட்ட ஒரு பதில் சொன்னார். இப்போ இன்னொன்னு, ஒரு கேரக்டர் இல்லாது அது அவரவும் சொன்னார், ஒரு நான் பார்த்த ஒரு 4-5 பெண்களுடைய கலவையைத்தான் நான் அப்படி எழுதி காட்டுகிறேன் என்று சொன்னார். இப்போ எதுக்கு சொல்ல வரோம், வால்மீகி ராமாயணத்தை ஜானகிராமன் ஆழமாக படித்ததன் காரணமாக சீதை என்கிற படிமம் அவர் மனதில் ஆழமாக இருக்கிறது. சீதையினுடைய ஒரு நவீன வடிவமாகத்தான் அவர் யமுனாவை படைக்கிறார் என்பது ஒரு ஒரு கருத்து. ஏனென்றால் இந்த நாவலுக்குள்ள பாபுவுடைய மன விகாரங்கள் தான் நாவலாக வருகின்றது. யமுனாவினுடைய கோணம் என்பது மிக மிக குறுகிய, அதாவது இதை அப்படி சொல்லலாம், சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பேசுகிற இடங்கள் மிக குறைவு, ஒரு 10 வார்த்தை 15 வார்த்தை பேசுகிற அவ்வளோதான், அது கூட மிக குறைவு. அதை போல தான் மோகமுள்ளியும் பின்பகுதியில் ஒரு 500 பக்கங்கள் தாண்டின பிறகு யமுனா அதிகமாக பேசுவா. ஆனால் தொடக்க பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாபு பேசுறத கேட்டுக்கொள்கிற ஒன்றும் ஒரு சில வார்த்தைகளில் அவ வந்து மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது என்பது போலத்தான் அந்த நாவல் பின்னப்பட்டிருக்கிறது. அப்போ மிக குறைவான சொற்களோடு அவர் யமுனாவை வந்து படைத்து காட்டுகிறார். யமுனாவை இப்போ 2 வகையான சீதையை நம்ம வந்து பார்க்கிற போது அது நம்முடைய சமூகத்தினுடைய பாரம்பரியமான விழுமியங்களினுடைய ஒரு குறியீடாக அவள் தொகுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெண்ணுக்கு வந்து இதுவரையும் என்னென்ன அதிகார கட்டுமானங்கள் ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை அதிகார கட்டுமானங்களையும் உடன்பட்டு அதுதான் சரி அந்த கட்டுமானம் என்பதை நிரூபிப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக சீதை இருக்கிறார். அதனுடைய எதிர்நிலையில சீதையத்தான் மனசுல வச்சு ஜானகிராமன் வந்து யமுனாவை படைக்கிறாரு. ஆனா அதனுடைய எதிர்நிலையில அத்தனை கட்டுமாதங்களையும் உடைத்தருகிற ஒரு பாத்திரமாக யமுனா வளர்ச்சி பெறுகிறாள் நாவல்ல. அதுதான் அவருடைய பெரிய ஒரு ரசவித்தையாக குறிப்பிட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்புறம் இந்த இந்த விஷயத்தை பத்தியே நம்ம வந்து ஒரு பேச வேண்டியதா இருக்கு. அதாவது இப்போ காதல் அப்படின்னா என்ன, அது ஒரு இடம். இப்போ கோபராஜகோபாலன் ஜானகிராமனை கொஞ்சம் வேறுபடுத்துகிற ஒரு இடம் அதுதான். இப்போ அவர் வந்து உண்மை கதைன்னு கோபராஜகோபாலன் ஒரு கதை எழுதுறாரு. ஜானகிராமனே மோகமுள்ள கடைசி பக்கங்களில் அதை பத்தி பேசுறார். யமுனா வந்து பாபு ஒரு கதை புக்கை படிச்சுட்டு இருக்கிறா. பாபு வந்து கேட்குறான், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ஒரு கதை படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன கதை? ஒரு எழுத்தாளர்
இருபது வருஷமா அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்ல சொல்ல இருபது வருஷமா அவர் மனைவி எழுதிக்கிட்டே இருக்கிறார். இது இருபது வருஷமா நடக்குது. இது கூப்பர் ராஜகோபாலனை வந்து ஒரு குறியீடாக வைப்பதுதான். அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு வரி தாண்டி அது கூப்பராந்தாங்கிறதையும் அவர் வெளிப்படையாகவே சொல்றார். இப்போ இருபது வருஷமா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவன் எழுதிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு ஒரு நாள் இவன் நிமிர்ந்து பார்க்கிறான், அவகிட்ட அது இல்லை. எது இல்லை? பாபு கேட்கிறான், யவனமும் இல்லை. அது எங்க போச்சு? அடுத்த கேள்வி வருது. இவர் சொல்லிக்கிட்டே இருந்த போது, அவ எழுதிக்கிட்டே இருந்த போது அது காலத்துல கரைஞ்சு போச்சு. இந்த ஒரு ஒரு விஷயம் இது உங்களுக்கு இதை விளக்கி புரிகிறது இல்லை. இது நாம மகத்தான லட்சியம் என்று மனதில் ஒன்றை கொண்டிருக்கிறோம். அதுக்காக கடுமையான போராட்டங்களை, அதை அடைவதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் செய்கிறோம். இறுதியில் நம்ம கையில் கிடைக்கிறது அதுதான் நம்ம பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அது பிடிக்கப்பட்ட பிறகு நாம் எதை இழந்தோம் என்பது அப்போதுதான் நமக்கு தெரிகிறது என்று கூப்பர் ராஜகோபாலன் ஒரு கதையில எழுதியிருக்கதா ஜனகிராமன் சொல்றாரு. அது குரலும் பதிவும் என்கிற ஒரு கதையாக இருக்கணும். கூப்பர் ராஜகோபாலனுடைய தொகுப்புல குரலும் பதிவும் என்கிற ஒரு கதையாக இருக்கணும். இது ஒரு அம்சம். உண்மை கதை அப்படின்னு கூப்பர் ராஜகோபாலன் ஒரு கதை எழுதியிருக்காரு. அதையும் நீங்க போய் படிச்சு பார்க்கணும். மோகன்லோட சேர்த்து வாசிக்க வேண்டிய ஒரு கதை தான். அந்த உண்மை கதையில ஒரு ட்ரெயின்ல ஒருத்தன் ஏறுறான். பொண்ணு பார்த்தா ஜானகிராமன் கதையெல்லாம் வர மாதிரி ஒரு பொண்ணு பளபளன்னு இருக்கிறா. அவ்வளவு இளமையினுடைய குருத்தோடு அவள் இருக்கிறா. இவன் வந்து ஒரு வயசான ஆள், ஒரு 55 வயசான ஆள், ஒரு 30 வயசு டிஃப்ரென்ஸ் யார் பார்த்தாலும் தெரியுது கணவனுக்கும் மனைவிக்கும். ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு நடுத்தர வயதில் இருக்க 40 வயது அது மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய பார்வையும் உடனே அந்த பெண் மேலே தான் திரும்புது. அவங்க வந்து அதை பற்றி நம்முடைய சமூகம் அதை பற்றி பேசுறதுக்கு தொடங்க போகிறாங்க. அடுத்தது இப்படி இருக்கே இந்த பொண்ணை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கிழவர் வந்து சொல்கிறாரு, என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும், இந்த பொண்ணு என்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், இவ வந்து வாய்ப்பு கிடைச்சா இவனை விட்டுட்டு போயிடுவான், இதானே ஒரு திருப்தி இல்லை என்பது தானே நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அத்தனை பேரும். ஆனால் அத்தனையும் போய் நீங்கள் நினைக்கிறது அவள் அவ்வளவு திருப்தியாக இருக்கிறாய்ட்ட, இது எப்படி நடந்திருக்கும் என்று நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ முறுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. இவங்களும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இவங்களும் தூங்குறாங்க. பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லாம் தாண்டி மாயவரத்தில் அவங்க இறங்க போகிறாங்க. அப்போ வந்து திரும்பி ஒரு வந்து கேட்குறார், அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்களால் சொல்ல முடியுதா என்று சொல்லி அவங்க வந்து அதை ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. வெளிப்படையாக சொல்லுங்கள், நான் பொய் சொல்கிறேன்னு சொல்ல போகிறீங்க, அப்படி எப்படி திருப்தியாக இருக்க முடியும், அவ்வளோ அழகாக இருக்கா ஒரு பெண்ணு, அழகுங்கிறதே சுத்தமாக இவன்ட்ட இல்லை, அது எப்படி ரெண்டு பேரும் கணவனும் மனைவியாக நீடிக்க முடியும், இது என்ன லாஜிக் இருக்குது, இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டுன்னு அந்த ஆளுக்கு கிழவன் ரொம்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஆமாயா அப்படி தான் நினைக்கிறோம் என்னையா இப்போ அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை தான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவள்கிட்ட போனேன், இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் என்ன உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, நீ நானே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து கல்யாணம் உனக்காக இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இல்லை உங்களை பிடிச்சிருக்கவன்னு சொன்னா என்ன, ஏன் பிடிச்சிருக்குது அப்படின்னு நான் கேட்டேன், எனக்கு காரணம் தெரியல, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அதில் உனக்கு எனக்கு விருப்பம் தான் என்று சொன்னான். சரி கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் அவகிட்ட சொன்னேன், பார் இப்போ கூட சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறது இல்லை, யாரையாவது பிடிச்சதுன்னா நீ அவனோட போயிடலாம் என்று கூட சொன்னேன், ஆனால் என்ன இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்று அவள் சொல்லிவிட்டாள். இப்போ இதுக்கு காரணத்தை உங்களால் எவ்வளோ யோசித்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் நம்முடைய உள்ளூர் கிராமங்களுக்கு போங்க, அங்கே யாரோ ஒரு முருகனும் யாரோ ஒரு ராதையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லுகிற அழகு, நீங்கள் சொல்லுகிற காதல், அதெல்லாம் பற்றி அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க காலங்காலமாக அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி ஒன்று தான் இது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது, அதில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வர சமூக விஷயம் அதெல்லாம் ஒரு வெளிப்படையாகவே இல்லை, நம்ம உடச்சி அதை பேசுகிறோம். நீங்கள் கொண்டு வர சமூக விஷயங்கள், பணம், அழகு, மற்ற விஷயங்கள் எல்லாம் அது மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது வந்து படிப்பதனால் நிறைய குழப்பிக்கொள்வதனால் வாழ்க்கையை பற்றிய மிகை அபிப்பிராயங்களினால் ஏற்படுகிற ஒன்று அது அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறாங்க. அவ உடனே இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை பார்த்து, நீங்கள் எழுத்தாளராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்,
கதையெல்லாம் நல்லா எழுதுங்க உண்மையை வந்து பொய்யா எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு அது கூப்பராஜ கோபாலனா இருக்கலாம் அந்த எழுத்தாளர் வந்து அப்படி இறங்குற போது அந்த பெண் வந்து போய் கொண்டிருக்கிறாள் அவ சொல்றா இப்படி பெண்கள் வந்து இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்களா என்கிற ஒரு வியப்போட அந்த கதை வந்து முடிந்து போகிறது இந்த கதை மேல நமக்கு ஒத்து போகிறோம் மறுக்கிறோம் அது வந்து வேற விஷயம் ஆனா கூப்பராஜ கோபாலன்ட்ட அதாவது இப்ப ஜானகிராமனுடைய எந்த படைப்பையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வயது வித்தியாசத்தையோ அல்லது அழகு அழகின்மையோ அவர் ஒரு பிரச்சனையாவே பயன்படுத்துவார் அவருடைய முழு என்டையர் படைப்புலகம் முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரழகு பிம்பமாக இருக்கிற ஒரு பெண் சராசரியாக கூட இருக்காத ஒரு ஆண் இந்த சமூகம் அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறது எப்படியோ ஒரு வகையில இணைக்கிறது இந்த இணைப்பு மேல ஜானகிராமனுக்கு வருகிற கோபம் எரிச்சல் அது நமக்கே கூட சில சமயம் அப்படி தோணக்கூடியதுதான் ரொம்ப நியாயமான சில கோபம் அது மோகமுள்ள ஒரு இடம் வருகிறது பார்வதிபாயும் யமுனாவும் இறந்து போன சுப்பிரமணியத்தை பார்ப்பதற்காக கிளிமங்கலத்துக்கு போகிறார்கள் இப்படி கிளிமங்கலத்தில் போயிட்டு இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவரை எடுத்து வச்சு கொடுத்துடுறாங்க இவங்க திரும்பி வராங்க திரும்பி வருகிற போது ஒரு கிழவி ஆற்று காவிரி ஆற்றுல வந்து குளிச்சுட்டு வெட்ட வெடக்கிற குளிரில் ஒரு 5 மணி 6 மணிக்கு இவங்க கார் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க புடவையை வந்து ஒரு 4 மணி புடவையை சுற்றிக்கிட்டு ஒரு வெள்ளை புடவையை சுற்றிக்கிட்டு வரா இந்த கார் வரதை பார்த்துட்டு வெளிச்சத்தை பார்த்து இப்படி ஒதுங்குறான் ஏன்னா விதவை முன்னாடி காருக்கு முன்னாடி வரக்கூடாது சகுனம் சரியில்லைன்னா அவங்களுக்கு ஆயிடுமேன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறான் அந்த பார்வதி பாவும் யமுனாவும் எட்டி எட்டி பார்க்குறாங்க பாபு பார்த்துட்டு யார் இவ ஏன் வெட்டி எட்டி பார்க்குறீங்க நீங்கள் ஐயோ பாவம் தையு பாட்டின்னு பேர் இவளுக்கு 4 வயசில் இவளுக்கு கல்யாணம் பண்ணாங்க 5 வயசில் இவ புருஷன் செத்து போயிட்டான் இப்போ இவளுக்கு 75 வயசாகுது இன்னை வரைக்கும் இந்த வெள்ளப்புடையை சுற்றிக்கிட்டு இந்த ஊர்லேயே ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு இந்த காவிரி ஆற்றுல போய் குளிச்சிக்கிட்டு எதுக்காக அவங்க காலம்பரம் 5 மணிக்கு போய் குளிக்கணும்னு கூட தெரியாது எதை எரிக்கிறதுக்கு அவள் குளிக்கிறான்னு தெரியாது ஆனால் அவர் புடவையை சுற்றிக்கிட்டு இப்படி வந்துகிட்டு இருக்கிறா இது மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நாம் வெக்கப்பட வேண்டாமா அவமானப்பட வேண்டாமா அந்த அவமானமும் அந்த கோபமும் அந்த எரிச்சலும் தான் ஜானகிராமனுடைய படைப்புலகம் அம்மா வந்தால எழுதின போது ஒரு தாயை வந்து இப்படி எழுதலாமா அப்படின்னு 1000 பேர் கேட்டபோது ஜானகிராமன் சொன்னார் என்னை பெத்து வளர்த்த சமூகத்துக்கு நான் கொடுத்த தண்டனை தான் அலங்காரத்தை மாலைங்கிற கேரக்டர் இந்த கேவலப்பட்ட சமூகத்தை நான் ஏன் எழுதணும் தாயை பத்தி எழுதுறதுக்கு 1000 பேர் எழுது தாய் தாயின் எழுது புனிதத்தை எழுது கற்ப எழுது என்ன மண்ணாங்கட்டி இவ்வளவு பேர் 100,000 பேர் விதவைங்கிறான் முட்டாக்க போட்டு இப்படி ஒடுக்கி வச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு சமூகத்துல இப்ப இதே கோபத்தை ஜானகிராமன் ஜாதி வேறுபாடு மேல கேட்ட காட்டினாரா என்பது வேற ஒரு கேள்வி அந்த கேள்வியை நம்ம சமகால வாசிப்போடு சேர்த்து அவர் மேல வைப்போம் ஆனால் அவருக்கு மிக முக்கியமாக இருந்த அம்சம் என்பது பெண்கள் ஏன்னா அவர் அப்படி பார்க்கிறாரு எப்படி தக தக தகன்னு மின்னுறா அவ காலில் விழுவுறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் அவள் கையை பிடிச்சி அவளோடு வாழ்கிறான் 3-4 குழந்தைகளை பெறுகிறான் இது கேவலம் இல்லையா என்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருகிறது அதுக்கு அவர் சொந்த வாழ்க்கையிலேயே சில தடயங்கள் இருக்கின்றன இந்த வாழ்க்கையும் படைப்பையும் வந்து பிரிக்கிறது அதெல்லாம் நம்ம 90க்கு பிறகு நிறைய பேசுறோம் ஆனால் அப்படி எழுதுகிற படைப்பாளிகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் கூட படைப்பையும் வாழ்க்கையும் இணைப்பதற்கான தளவுகள் நமக்கு அதிகமாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஜானகிராமனுடைய 2 சகோதரிகள் 4 சகோதரிகளோடு பிறந்தவர் படைப்பு உலகம் சாதாரணமாக அப்படி வந்து விடுவதில்லை 4 அக்காக்கள் 1 அண்ணன் ஜானகிராமனுக்கு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிற போது ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ள 2 பேர் பாடுவாங்க கதக கலாச்சேபத்தில் கலந்துக்குவாங்க அவங்க அப்பா வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களை அவருக்கு சொல்லுவார் ஒரு விவாதம் நடக்கிறது ஒன்று கூடி உண்கிறார்கள் இதில் எவ்வளவோ விஷயங்களை அவர் கற்றுக்கொள்கிறார் ஒரு அக்காவை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குழந்தை இல்லை 2 வருஷம் கழித்து இன்னொரு அக்காவையும் அதே அழகு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னும் 3 வருஷம் கழித்து அந்த ஆள் டிபியோ ஏதோ வந்து செத்து போயிடுறாரு சுடுகாட்டில் இந்த 2 பெண்களையும் என்ன இருக்கும் 25-28 வயசு 2 பெண்களையும் மொட்டையடிச்சு வெள்ளப்புடவை சுற்றி அந்த புரோகிதர் சாஸ்திரி வந்து அவருடைய 2 பேருடைய கழுத்துலையும் அந்த வெள்ளப்புடவை கொண்டாந்து போடுறார் அப்போது ஜானகிராமன் குறுக்க புகுந்து அந்த புரோகிதரை அடிக்க போகிறார் கரிச்சான் குஞ்சை வந்து கட்டி பிடிக்கிறார் அவர் கரிச்சான் குஞ்சை எழுதியிருக்கிறார் நம்ம ஒன்றும் இது இல்லை கரிச்சான் குஞ்சை அடிச்சிடறார் ஜானகிராமன் நீ ஏன் அந்த புரோகிதரை நான் அடிக்கிறத தடுத்த உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறார் இது ஜானகிராமனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்து கிடக்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல அந்த படைப்பாளி முடிவு செய்கிறான் பெருமையும் உரணும்
நம்முடைய தொல்காப்பிய மரபுல ஆடுவும் மேன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையும் வலிமையும் ஆண்களுக்கு உரியது என்பது தொல்காப்பியம். கோவை கீதா என்ற ஆய்வாளர் எடுத்துக்காட்டியது போல பெருமையும் வலிமையும் பெண்களுக்கு உரியது என்று என்னுடைய படைப்பை நான் படைப்பேன். ஜானகிராமனுடைய படைப்புலகத்தில் எங்கேயுமே எந்த நாவலாக இருக்கட்டும் எந்த சிறுகதையாக இருக்கட்டும் பெண் தான் அங்கு ஓங்கி நிற்பான். ஆணுக்கு அங்கே இடமே இல்லை. அவங்க வந்து கோழைகளாக இருப்பார்கள், பலகீனர்களாக இருப்பார்கள், சக்தியற்றவர்களாக இருப்பார்கள், அந்த பெண்ணுக்கு முன் மண்டியிட்டு புலம்புகிறவர்களாக இருப்பார்கள். இது ஒரு படைப்பு நெறி. இப்போ இது மேலே விமர்சனங்களும் உண்டு. வேறு ஒரு தளத்தில் ரொம்ப நுட்பமான தீவிரமான ஒரு பெண்ணிய தளத்திலிருந்து ராஜகிருஷ்ணன் போன்றவர்கள் இதற்குள்ள ஊடாடி வருகிற போது அவர்கள் கேட்பது, பெண்ணை ஒரு சக உயிரியா மதிக்கிற பார்வையே இந்திய இலக்கியத்தில் கிடையாது. அதுல ரொம்ப மோசமா சித்தரிச்ச ஒரு படைப்பாளி வந்து தி ஜானகிராமன் என்று சொல்லி ஜானகிராமனுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்ட போது சக்தி வைத்தியம் தொகுப்புக்காக சாகித்ய அகாடமியினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜகிருஷ்ணன் விலகினார். இது வந்து ஒரு வரலாறு நமக்கு வந்து நடப்பது. கோவிமணி சேரனுக்கெல்லாம் கொடுத்த போது ஒன்றும் செய்யல, ராஜகிருஷ்ணன் ஜானகிராமன் கொடுக்கிற போது விலகிறாங்க. அப்போ அது மாதிரி எவ்வளவோ பேருக்கு இருக்காங்க. அது ஒரு ஒரு கோணம் தான். என்னன்னா பெண்ணை ஒரு இன்பப் பொருளாக மட்டுமே பார்ப்பதா, காதலுக்கு உரியவளாக மட்டுமே அவளை பார்ப்பதா, அவருடைய வெறும் உடல் ரீதியான மீறல்களை மட்டுமே தொடர்ச்சியாக ஒரு படைப்பாளி சித்தரித்துக் கொண்டே இருப்பதா என்கிற ஒரு கோணத்திலிருந்து அந்த கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. ஆனா தஞ்சாவூரை, கும்பகோணத்தை, பாபநாசத்தை 60-70 வருடங்களுக்கு முன்பு அந்த இடங்களும் அந்த மனிதர்களும் எப்படி இருந்தார்கள் என்கிற அந்த கள நிலவரத்திலிருந்து ஜானகிராமனை அணுகிற போது இந்த கேள்விக்கான மதிப்பு என்பது அவ்வளவு நியாயமுடையதாக தோன்றுமா என்பது தெரியவில்லை. ஏன்னா அந்த சமூகத்தில் சுத்தமா பெண்ணுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சமூகமா இருக்குது. அதனாலதான் ஒரு முகமல்ல பாத்தீங்கன்னா பெண் பார்க்கிற சடங்க அவ்வளவு எள்ளி நகையாடுகிறார். அதுல ஒரு சுயநலம் இருக்குன்னு சொன்னா கூட பின்னாடி யமுனா வந்து கேட்பா, நீ வந்து அந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்த போதே உனக்கு இதான் இல்லை உன் மனசுல, அதனாலதான் அவன்கிட்ட ஏதோ பேசி கெடுத்துட்டே இல்லையா, அந்த கல்யாணம் நடக்காம கெடுத்துட்டே இல்லையா என்பது போல தோனி தான் ஜானகிராமன்ட்ட வெளிப்படையா இப்ப நான் பேசுறது போல இவ்வளவு வெளிப்படையாக அவர் மொழியை வந்து பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அதை அப்படி பயன்படுத்துவதே அது வந்து இலக்கியத்துக்கு இழுக்கு என்று நினைக்கிறவர் ஜானகிராமன். எவ்வளவு பூடகமாக, எவ்வளவு சூசகமாக விஷயங்களை சொல்ல முடியும், எவ்வளவு கவித்துவமாக, எவ்வளவு மௌனமாக அதை காட்ட முடியும் என்பதுதான் அவருடைய இதா இருக்கும். அவர் யமுனா வந்து ரொம்ப நுட்பமாகத்தான் அதை கேட்பா, அன்னைக்கு நீ அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரும்போதே அவன்கிட்ட ஏதோ பேசி அவன் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்ட என்று அவர் சொல்லுவான். அப்போ ஒரு பெண் பார்க்கிற சடங்கு என்பது அதன் மேல ஒரு விமர்சனம், விதவை வாழ்க்கை என்பது அதன் மேல ஒரு விமர்சனம். இப்போ மன விகாரங்களை பற்றி எழுதுகிற போது கட்டுப்பாடுகளை அறுத்தெறிய வேண்டியிருக்கிறதுங்கிறது தான் ஜானகிராமனுடைய பதில். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னா, மனசுல என்ன நடக்குது அப்படிங்கறத நான் மொழிக்குள்ள கொண்டு வருகிற போது இந்த சொசைட்டி சார்ந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் அறுத்தெறிய வேண்டியிருக்கிறது. மரபுங்கிறது ட்ரெடிஷன், கட்டுப்பாடுகள் என்பது கன்வென்ஷன். ஜானகிராமனுடைய மொழியில அதை அப்படித்தான் அவர் அர்த்தப்படுத்திக் கொள்கிறார். ட்ரெடிஷனை நான் மதிக்கிறேன், ஏன்னா ட்ரெடிஷன்ல இருந்துதான் அவர் இசை பாரம்பரியத்தை எழுதுறாரு. யமுனா போன்ற பெண்மையினுடைய உன்னதத்தை அவர் போட்டுகிறார், தெய்வ நம்பிக்கையை போட்டுகிறார், அவருக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு. பிரமிழ் கிட்ட போய் பேரை தான் பேரை மாத்த முடியுமான்னு பார்த்தாரு. மேக் ஆர்தர்ங்கிற ஒரு தளபதி வந்து புகழினுடைய உச்சத்துல இருந்த போது அவன் வந்து இறந்து போயிட்டான். அவனுடைய நம்பர் 28, அதே மாதிரி தன்னுடைய நம்பர் 28 என்பதுனால பிரமிழ் கிட்ட போய் என் பேரை மாத்தி கொடு என்று சொல்லி கூட அவர் கேட்டதா ஒரு கதை உண்டு. ஏன்னா போடியினுடைய உச்சத்தில் இருக்கிற போதே நான் இறந்து போடுவேன் என்று. அதை போல அவருக்கு ஆட்சி என்பதும் ஒரு கருத்து. 61 வயதுல அவர் இறந்து போகிறார். அந்த மரணம் கூட ஒரு பேசப்படுகிற ஒரு மரணமாக இருக்கிறது. அசோமித்ரன் வந்து அதை பத்தி ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையில ஜானகிராமன் படுத்து கிடக்கிறார். 2-3 நாட்கள் ஆகிறது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பேச வரமாட்டேங்குது. அப்போ வந்து ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகிறது. நர்ஸ் வந்து உள்ளக்குள்ள வர ஆஸ்பத்திரிக்குள்ள இவர் வந்து பேச முடியாததுனால இப்படி சொடுக்கி கூப்பிடுறாரு. அந்த சொடுக்களை கேட்டுட்டு அந்த நர்ஸ் ரொம்ப கோபமா திரும்பி, ஏன் வயசான ஆளு 60 மேல இருக்கும் போல இருக்கு, என்ன பெண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது, அவனுக்கு நடந்த ஒரு மரணத்தினுடைய இதை பாருங்க, ஒரு பொம்பளை கிட்ட பேசுற முறையா இது இல்லைங்க. அவர் சொல்றாரு, என்னால பேச வரல, எனக்கு வேண்டி இருக்குது, அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஏதோ சைகை எல்லாம் பண்றாரு. அதுக்காக பேச வரலங்கிறதுக்காக கையை சொடுக்கி கூப்பிடுவியா நீ என்று அவர் பேசியதாகவும், ஜானகிராமன் 48 மணி நேரங்கள் அதுக்கு பிறகு இறந்து போனார். இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் அதெல்லாம் வேற. அசோமித்ரன் அப்படி எழுதியிருக்காரு. அதை ஒரு சிறுமி பக்கத்துக்கு பெட்ல ஒரு சிறுமி வந்து படுத்திருந்திருக்கா, அவ பார்த்துட்டு
அவளை பார்ப்பதற்கு இரண்டு நாள் கழித்து வந்து அவருடைய தந்தையிடத்தில் அந்த செய்தி சொல்லி அந்த தந்தை வழியாக அசோமித்திரனுக்கு அந்த செய்தி கிடைத்ததாக அவர் கணையாளியில ஒரு அஞ்சலி குறிப்பில் வந்து எழுதுகிறார். அப்போ இது ஒரு அதாவது ஜானகிராமன் அவர் வந்து பெண்ணை வந்து நான் குளோரிஃபை பண்ணி எழுதுறேன் என்று நினைத்து கொண்டாலும் கூட தமிழ் சூழல்ல அவர் இப்படித்தான் எதிர்கொள்ளப்பட்டார். அவருடைய மரணம் மட்டும் இல்ல, அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் வழியாகவும் அவர் இப்படித்தான் எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனா ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு எழுத்தாக அது பல இடங்கள்ல மோகமுள்ள வந்து இருக்குது. இப்போ யமுனா வந்து உள்ள போனால் விளக்க யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டா போல இருந்தது என்று அவர் எழுதுவார். அவ்வளவுதான் அவளோட அவள் அவளுடைய பெருமையை படி சொல்றதுக்கு அவ்வளவுதான் அவருக்கு. விளக்க யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாப்புல இருந்துச்சு. அதே போல பின்னாடி வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துல சென்னைக்கு வந்த பிறகு யமுனா சேர்த்து கொள்ளப்படுகிறாள். அங்க பத்மாசினின்னு ஒரு அம்மா இருக்கிறா. இப்ப எப்படி இருக்கு உனக்கு வாழ்க்கை, இந்த விடுதி வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்குதா என்று கேட்கிற போது அவர் சொல்றா ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்றா இருட்ட பின்னாடி விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த விடுதிக்குள்ள நான் வந்த பிறகு இருட்ட பின்னாடி எங்கேயோ விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து பார்க்கிறோம். இப்போ மோகமுள் நாவல் ஒரு பக்கத்துல இளைஞர்களுடைய பிரச்சனையை சொல்லுகிற ஒரு நாவல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு கோணம், ஒரு 10-15 கோணங்கள் மோகமுள்ள வாசிப்பதற்கு. அது வந்து அதனுடைய பிரசித்தி பெற்ற ஒரு கோணம். பாபு யமுனா காதல் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற கோணம். அந்த அதற்காகத்தான் அந்த நாவல் திரும்ப திரும்ப படிக்கப்பட்டது, திரும்ப திரும்ப விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோணத்தை நான் இறுதியாக வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். அதற்கு நடுவில் வேறு என்னென்ன கோணங்கள் இருக்கிறது? இப்ப இளைஞர்களுடைய பிரச்சனை என்று சொல்லுகிற போது அது மிக முக்கியமாக அதை பார்த்தீங்கன்னா அது இன்னும் சொல்லப்பட இன்னும் நுட்பமாகவே கூப்பரா எழுதியிருக்காருன்னு தான் எனக்கு இப்ப லேட்டா வந்து படிக்கிற போது தோணுது. ஏன்னா கூப்பராவினுடைய பல கலைகள்ல நண்பர்கள் நவீன கருத்துகளுக்கு பழகுகிறார்கள். அப்படி பழகுகிற போது நண்பனுக்கு கல்யாணம் ஆகுது, மனைவி இருக்கிறா வீட்டில், ஒருத்தன் வந்து தன்னுடைய நண்பனை கொண்டு வந்து வீட்டிலேயே தங்க வைக்கிறான். தங்க வச்சுட்டு ஒன்னும் இல்லை, நீ அவன்கிட்ட பேசு பழகு என்று சொல்றான். அவ பேசுறா பழகுறா, இவனா தான் அவளை பேச சொன்னான் பழக சொன்னான். 10-15 நாள் கழிச்சு அவனுக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல பழகிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது என்று ஒரு சந்தேகம் வருகிறது. ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். நண்பன் வந்து சொல்றான் மனைவிகிட்ட, நம்மளை சந்தேகப்பட்டு தான் போறான்னு. அவன் நம்பல, திரும்பி வந்து கதவை தட்டுறான் 2-3 மணி நேரத்தில். திரும்பி வந்து உள்ள வந்து பார்த்தா மனைவி வந்து ரொம்ப சீர்றா. அப்பவே சொன்னார் ஃப்ரெண்டு அதே போல இருக்கியே, ஆமா எனக்கு சந்தேகம் தான் அப்படின்னு அவன் பேசுறான். இப்போ இதெல்லாம் 1935-38 வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பரிமாணங்களோட கோபராஜகோபாலன் போன்றவர்கள் அதை எழுதுறாங்க. அதே ஜானகிராமன்ட்டையும் என்ன ஒரு அது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப கர்ஜான் குஜ ஒரு இடத்துல எழுதுவாரு, நம்ம வந்து அர்த்தம் காமம் அந்த இதுல வந்து மூணாவது புருஷார்த்தத்துல ஜானகிராமனுக்கு அதிக வேகம் உண்டு, அவன் ஆசைப்பட்டதும் உண்டு, அது நிறைவேறியதும் உண்டு அவனுடைய இளம் வயதுல என்று கரிச்சான் குஞ்சு ஒரு இதுல எழுதுறார். இப்ப இன்னொரு இதுல சிக்கல் பாத்தீங்கன்னா, கரிச்சான் குஞ்சு எழுத்து ஜானகிராமனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஜானகிராமன் எழுத்து கரிச்சான் குஞ்சுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்த ஆத்மார்த்தமான நண்பர்கள். ஜானகிராமன் ஒரு 3-4 பேர்கிட்ட தான் தன்னுடைய எழுத்தை பத்தி அபிப்பிராயமே கேட்பார். எந்த விமர்சகர்கள் சொல்லுகிற வாசகர்கள் சொல்லுகிற அபிப்பிராயங்கள் எல்லாம் அவர் பெருதிப்படுத்திக் கொண்டதே இல்லை என்று சொல்றாங்க. அவருக்கு சில புகழ்பெற்ற வாசகர்களும் கிடைத்திருக்காங்க. ஒரு மோகமுள்ளோ அம்மா வந்தாலும் எழுதின போது கல்கத்தாவில் ஒரு வாசகர் படிச்சுட்டு ஒரு கிரவுண்டு நிலத்தை கல்கத்தாவில் அவருக்கு எழுதி வச்சதா சொல்றாங்க. அது ஜானகிராமனுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகள் அதை வந்து வித்து எடுத்துக்கிட்டதாக ஓவியர் நடனம் என்பவர் சொன்ன ஒரு செவிவொளி தகவல் ஒரு பதிவாக இப்ப எழுத்தாளர் சங்கரநாராயணன் போன்றவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். இப்போ இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் ஜானகிராமனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அது போல நீங்க சந்திரலேகாலாம் உங்களுக்கு தெரியும், மரப்பசுல வரக்கூடிய நாயகி வந்து சந்திரலேகா தான் என்பது போன்ற ஒரு படிமம் கூட அதுல வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போ ஒன்று இளைஞர்களுடைய பிரச்சனையை இது பேசுகிறதுன்னு சொல்றோம். பாபு ராஜம் என்கிற இரண்டு இளைஞர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் ரொம்ப பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ள போகிறான். ராஜு ராஜா அவனோட ராஜத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே பார்த்து வச்சுக்கிற பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கோயிலுக்கு கூட வருவதில்லை. என்னன்னா கோவிலுக்கு வந்தால் அங்க பெண்கள் வருகிறார்கள், மனம் வந்து கெடும், நான் எல்லா பெண்ணையும் தெய்வமாக வழிபடுகிறேன் என்று ஒரு முறையை எடுக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள ஒரு நாள் மழை பெய்கிற போது அப்பா அம்மா இல்லாத போது ஒரு புள்ளு கட்டிக்காரி வரா, அவளை வந்து உள்ள கூப்பிடுறான். ஆனா அந்த புள்ளு கட்டிக்காரி சொல்றா சாமி உள்ள வரட்டுமா, அதுக்கு தானே கூப்பிடுறீங்க என்பது போல கேட்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு மனம் மாறுகிறது, அவன் வெளியே போகிறாள். அந்த இடத்துல இருந்து அவன் வந்து நான் தெய்வமாக வழிபடுகிறேன் என்கிறான். இந்த தெய்வமாக வழிபடுகிற நம்பிக்கையை பாபுவும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். பாபுக்கு நாவல்ல தொடக்கம் முதல் ஜானகிராமன் அந்த மாதிரியான பிரச்சனைகளையே தொடக்கம் மூலம் ஏற்படுத்துகிறார். அவருடைய தந்தை அவர்கிட்ட கேட்கிற வைத்திய வந்து கேட்கிற ஒரே ஒரு வாக்கு என்னன்னு சொன்னா, சரீர ஆகாரம் வந்து மனதை உருவாக்குகிறது.
ஜானகிராமனுடைய ஒரு புகழ்பெற்ற மோகமுள்ள வரகுற ஒரு தொடர் அது. வைத்தி வந்து பாபுகிட்ட சொல்றாரு, ஆகாரம் தான் மனதை உருவாக்குகிறது, அதனால ஆகாரத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது வந்து வைதீகத்தினுடைய ஒரு அடிப்படையான சாரத்திலிருந்து எழும்பி வருகிற ஒரு கருத்து அது. ஏன்னா கண்ட கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் மனம் கெட்டு போகும் என்று புனிதப்படுத்தப்படுகிற ஒரு சிந்தனையிலிருந்து அது தொடங்குகிறது. ஆகாரம் மனதை உருவாக்குகிறது. அப்ப சரீர விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், அது நம்மளை வீழ்த்தி கொண்டு வந்துவிடும் என்பது வைத்திக்கு பாபு செய்து கொடுக்கிற ஒரு வாக்கு, ஒரு சத்தியம். அதற்கு பிறகு அவன் ரெங்கண்ணா கிட்ட போகிற போது ரெங்கண்ணாவும் அதே விஷயத்த சொல்றார். அதாவது ஒரு மிகப்பெரிய பாடகனாக வரணும்னு சொன்னா சிலவற்றை வந்து வாழ்க்கையில வந்து இழக்க வேண்டும், குரலை வந்து பழக்குவது அது ஒன்றுதான் உனக்கு குறியாக இருக்க வேண்டும், வேறு விஷயங்கள்ல உன்னுடைய கவனம் செலுத்தக்கூடாது என்று சொல்கிற போது ரெங்கண்ணாவிடத்திலும் உடன்படுவது போல பாபு இருக்கிறான். ஆனால் அவன் எதிர் வீட்டில் இப்ப நம்ம கூப்பராவினுடைய உண்மை கதையில் வந்தது போல ஒரு காட்சி, ஒருவேளை அந்த கதையும் அதுக்கு காரணமா என்பது கூட தெரியல. ஆனா ஜானகிராமன் தன்னுடைய மோகமலை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு என்னன்னா, நான் வந்து அந்த மடத்து தெரு பக்கத்துல ரூம்ல தங்கி இருந்த போது ஒரு டெப்டி தாசில்தார் ஒருத்தர், 55 வயசு இருக்கும், ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ இருக்கிற போது 16 வயசுல ஒரு கிளினா கிளி கிளி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு ஜானகிராமனுடைய வார்த்தை அது. அப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 32 வயசுல இருந்த பையனை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டார், இந்த பொண்ணை வந்து தனியா தனி வீட்டில் வந்து வச்சுக்கிறதுக்காக. ஒரு வருடத்துல அவர் இறந்தும் போனார். இந்த பெண் தான் அந்த நாவலில் வருகிற தங்கம்மாளாக மாறுகிறார். இப்போ இந்த பிரச்சனை பாபுவுக்கு, அவன் வாழ்க்கைக்குள்ள தங்கம்மாள் வருவதற்கு முன்பே, பெண்களை அவன் பார்ப்பதற்கு முன்பே அவனுடைய மரபிலிருந்து அவனுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீ வந்து பெண்ணோடு பழகுகிற போது ஒருத்தி தான், குடும்ப வாழ்க்கை தான், திருமணம் செய்து கொண்டுதான், கற்போடுதான் என்பதெல்லாம் அது பஞ்சசீல கொள்கைகள் போல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை அவனால் காப்பாற்ற முடியவில்லை. அது வந்து ஒரு இயல்பான ஒரு போராட்டமாக இருக்கிறது, காமத்திற்கும் மனத்திற்குமான போராட்டம் பாபு இடத்துல இயல்பான ஒன்றாக அது மாறுகிறது. அப்போ அவன் தங்கம்மாள் இடத்துல அவளுக்கு தேல் கொட்டுவது, ஜானகிராமன் டிராமாட்டிக்கா சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற ஒரு படைப்பாடு. அவருடைய படைப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தற்கொலைகள் வரும், சில கேரக்டர்ஸ் டக்கு டக்குன்னு காணாம போகணும், நாவலில் வந்து காணாம போகும், ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இடம் வரும், அதை தான் அவங்க எல்லாம் அப்படி சொல்றது, அறுவை சிகிச்சை கத்திய போல கட்டியை வந்து அறுத்து தள்ளினோம், அது நளினமாக தாண்டி செல்கிறது என்று சொல்லுகிற விமர்சனம் அங்கேருந்து தான் வருது. அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்த வந்து காலி பண்ணி எடுத்துருவார். இப்போ எப்படி வரும்னா, இப்போ இந்த மாதிரி ரங்கநாட்டம் அவன் கத்துக்கொண்டிருப்பான். இப்ப பிற நாவல்கள் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை போய் ரெங்கநாட்ட சொல்லி அழுகுற மாதிரி அந்த கேரக்டர் மாத்துவாங்க. ஆனா பாபு அந்த மாதிரி செய்யவே மாட்டான். அந்த இடத்தை அந்த உரையாடலை ஒரு அளவில் அவன் நிறுத்திடுவான். ஏன்னா அந்த பிரச்சனையை முற்றுவதற்கு அவன் கொண்டு போவதில்லை, அவன் தன்னுடைய மனதிற்குள்ளேயே அதை வந்து திரும்பி 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 போட்டு அதை தீர்த்து கொள்வதற்கு தனக்கு ஒரு வழியை தேடிக்கொள்வதற்கு பார்ப்பான். இப்ப இங்க இந்த பிரச்சனை இதுல என்ன வருதுன்னா, இப்ப தங்கம்மாளுக்கு ஒரு தேல் கொட்டி போச்சு, இவன் வந்தான் ஒரு தேல் கடி மருந்து போட்டான், அதுக்கு அவர் நன்றி தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதுனா, இவன் உடனே ஒரு பெண், ஒரு அழகான பெண் எழுதுகிறாளே என்பதனால் இவன் அந்த உறவை விரும்பி ஒரு கடிதத்தை, பதில் கடிதத்தை எழுதி போட்டுட்டான். இவன் மனசு அவளை விரும்புது, அதை அவன் சொல்றான். அவர் இடத்துல அவன் சொல்றான், என் மனம் அதை செய்யவில்லை, என் உடல் அதை செய்தது. அது வந்து பாபு பத்தி ஜானகிராமன் எழுதுகிற ஒரு உடம், என்னுடைய உடல் தான் அதை செஞ்சது, என் மனசு அதை செய்யல. அப்போ நம்ம பல சிக்கல்களுக்கு இதுல வந்து போக வேண்டியிருக்கு. புனைவு இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தாலும், இப்போ மனம் ஆன்மா இதெல்லாம் என்ன, அப்படியெல்லாம் உண்டா, அது வந்து உடல்லேருந்து வேறுபட்டதா, இப்படி பலவேறு கேள்விகளை இந்திய தத்துவ மரபு வந்து எழுப்புகிற பலவேறு கேள்விகளை ஜானகிராமன் தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய நாவலுக்குள்ள தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி அந்த தங்கம்மாளோட ஒரு உறவு அவனுக்கு ஏற்படுகிறது. மறுநாள் அவளே தான் வரா, எம்ஜிஆர் படத்துல தான் வர மாதிரி ஜானகிராமன் படத்துல அது ஒரு அம்சம். அது அம்மா வந்ததில் பார்த்தீங்கன்னா இந்து தான் அப்பு கிட்ட வருவா, அப்பு வந்து ஹி வோன்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். அதே மாதிரி தான் இங்கேயும் தங்கம்மாள் தான் வந்து அவங்ககிட்ட வரா, அவருடைய மொட்டை மாடியில் ஒரு இது இருக்குது, அந்த கதவு வந்து திறந்து அவள் உள்ளே வருகிறாள். அப்படி உள்ளே வருகிற போது அதுக்கு பிறகு அவள் வந்து இவனை எடுத்துக்கிறாள். அதுதான் அப்படி தான் அதை சொல்லணும், அவள் வந்து அவனால் இவன் வந்து கற்பழிக்கப்பட்டான் அப்படின்னு அதான் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அதுதான் பாபுவும் வந்து விரும்புகிறான், அதை வந்து திருப்திகரமாக அவன் விரும்புகிறான், தனக்கு ஏதோ அதில் தொடர்பே இல்லாதது போல. அப்படி தான் அவன் அதை கொண்டு போய் அந்த சிச்சுவேஷனை யமுனாகிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறான். அப்படி பிரசன்ட் பண்ற போது இப்ப என்ன ஒரு கேள்வி, பெரும் புனைவுகளை நோக்கி நாம போகிற போது ஒரு டால்ஸ்டாய் கிட்ட இப்படி நடக்குமா, அதுதான் இப்ப என்னுடைய கேள்வியாக மாறுகிறது. நான் வந்து ருஷி தமிழ்நாட்டினுடைய டால்ஸ்டாய் தான் ஜானகிராமன், எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. ஆனா
அந்த எல்லையை தாண்டி அவர் ஒரு மிகப்பெரும் படைப்பாளியாக எங்கே விரியவில்லை என்கிற ஒரு கேள்வி வருகிற போது யமுனாவும் பாபுவும் பேசுற போது இந்த தங்கமாள் விஷயத்தை இன் டீடைல் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இப்ப அது நம்ம தமிழ் படைப்பாளிகள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அம்சமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஜே ஜே சுந்தரி போல் என்ற நாவல்ல ஜே ஜேயும் முல்லைக்கல்லும் பேசுறதில்ல எனக்கு பிரச்சனை. முல்லைக்கல் வந்து சாதாரணமானவன், முல்லைக்கல் வந்து போலி என்று ஜே ஜே அவனை உதறி விடலாம். அது அல்ல பிரச்சனை. ஜே ஜே போற்றுகிற அரவிந்ததாச்ச மேனனோடு ஐயப்பனோடு ஜே ஜேவுக்கு ஏன் ஒரு கூர்மையான உரையாடல் நிகழவில்லை என்பதுதான் பிரச்சனை. அது தமிழ் படைப்புகள்ல நிகழ்வதே இல்லை. ஸ்மால் டார்கெட்ஸ், ஈஸி டார்கெட்ஸ், அதை வந்து காலி பண்ணிட்டு அந்த படைப்பாளிகள் அவங்களுடைய உச்சத்தை அந்த ஜே ஜே எப்படி பிடிக்கப்படுகிறானோ அதை போல பாபுவும் இங்கே பிடிக்கப்படுகிறான். இப்போ தங்கம்மாள் அவன் என்ன பண்ணா, ஒரு கிழவன் அவனால முடியல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு கிடைச்ச பக்கத்துல இருந்தவன் வேற என்ன பெரிய விஷயம், இவனுடைய அறிவு, இவனுடைய அழகு, என்ன இருக்குது இதெல்லாம். பக்கத்துல இருந்தவன், அண்மையில் இருந்தவன் என்பதனால், இவன் அனுதாபம் காட்டியவன் என்பதனால் தன்னுடைய உடலையே அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்தாவன். அந்த பெண்ணு அவன் என்ன சொல்றா, மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறா, நீ எங்க கூப்பிடுறியோ அங்க வரேன், நீ என்ன செய்ய சொல்றியோ அதை செய்யறேன், என்ன எப்படியாவது இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு. இந்த இடம் இவன் அதை பண்ணிட்டான், ஹி மேட் தட் மூவ். அதனாலதான் அவங்ககிட்ட இருந்து இந்த பிரச்சனை வருது. இதை இவன் அப்படியே சைலண்ட் பண்ணிடுறான். இவன் அந்த ரூம் மொட்டை மாடி கதவை சாத்திடுறான். மனம் ஆகாரத்தை உருவாக்குகிறது அல்லவா, ஜன்னலை திறந்தாதானே அந்த பிரச்சனை நமக்கு வரும். ஜன்னலை மூடிடுறான், அரங்கநாட்டை போறான், ரூமுக்கே வருவதில்லை, கிளிமங்கலத்துக்கு போயிடுறான். ரெண்டு மாதம் இப்படியே நாவலில் கழிகிறது. தங்கம்மாள் ஒன் ஃபைன் டே இவனே இதை செய்து விட்டு அன்று காலம்பரை எழுந்து அந்த உடலுறவு நடந்த பிறகு மாமங்கா குளத்துக்கு போகிறான். மகாமக குளத்துல போய் அதுதான் அங்க ஜானகிராமன் வந்து ஒரு வரி ஒரு சொல்ல கூட சும்மா எழுதுறது கிடையாது. அது செக்காவு கதையில வர மாதிரி தான், ஒரு துப்பாக்கி மாட்டி இருக்குதுன்னு சொன்னா கதை முடியறதுக்குள்ள அந்த துப்பாக்கி வெடிச்சிடணும். காவேரி சாஸ்திரி அங்க கொண்டாந்து கும்பகோணத்துல செஞ்ச பாவம், கும்பகோணத்திலேயே போகும்னா அதுக்கு அங்க இடம் இருக்கு. மாமாங்க குளத்துல வந்து முழுகி பயிலாம் என்று பாபு இறங்குவதற்கு தயாராகிறான். ஆனா அப்போ அவர் யோசிக்கிறான், இது வந்து ஒரு தப்பித்தல் இல்லையா, இது வந்து ஒரு தற்கொலை இல்லையா, இதையே இது ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை எதிர்கொள்கிற இடம் அவனுக்கு துக்காம்பாளைய தெருவுக்குள்ள யமுனாட்ட போறான். அந்த அதிகாலை வேலையில யமுனாட்ட போயிட்டு அவன் வந்து, யமுனா நான் அவனுக்கு துரோகம் செஞ்சிட்டேன் என்று சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன துரோகம் செஞ்சிட்ட, இந்த விஷயத்த சொல்றான். அவன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா யமுனா, அதோடு அவன் கலைந்து வந்து விடுகிறான். பிறகு மீண்டும் இரவு வருகிறான். இரவு வந்து அவங்க அதை பத்தி டீட்டெயில்டா பேசுறாங்க, அது இன்னொரு கோணம். இப்ப நம்ம தங்கம்மாள் பிரச்சனையை முடிச்சுக்குவோம். இப்ப அதுக்கு பிறகு இரண்டு மாதம் கழிந்து தங்கம்மாள் அந்த மகாமக குளத்துல விழுந்து இறந்து போகிறாள். பாபுக்கு ரெண்டு நாள் கழிச்சுதான் அந்த செய்தியே தெரிகிறது. ஏன்னா அவன் ரங்கண்ணாவோட இசை பயிற்சியில் இருக்கிறான், ரூமுக்கே போல. ரெண்டு நாள் கழிச்சு அவன் ரூமுக்கு போகிற போது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து, பாபு உனக்கு செய்தி தெரியாதா என்று இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனே அவள் எங்கே எரிக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த சுடுகாட்டுக்கு அவன் போகிறான். அங்க போய் அந்த அந்த சாம்பலுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இப்போ வந்து பேசுறான், சே இது மாதிரி நடந்து போச்சே, அவ முன்னாடி சொல்லியிருக்கிறா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உன்னோட கூடணும் அப்படின்னு அவ சொல்லியிருக்கிறா, அது நான் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனே என்று பாபு வந்து பேசுகிறான். திரும்பி வந்துடுறான். அதுக்கு பிறகு பிற்காலத்தில் 10 வருஷம் கழிச்சு புரசவாக்கத்தில் யமுனா தங்கி இருக்கிற அந்த வீட்டில் அவளை சந்திக்கிறதுக்காக இவன் போகிறான். யமுனாவுடைய உறவினர் வீட்டில் அவள் தங்கி இருக்கிறான். அங்க ஒரு மாடி இருக்குது, அங்க ஒரு கல்யாண கூடம் இருக்குது, அங்க ஒரு மொட்டை மாடி இருக்குது, இதே மாதிரி அமைப்பு. 10 வருடம் கழித்து தங்கம்மாளுடைய நினைவு திரும்பவும் பாபுக்கு வருகிறது. இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி கதவை திறந்துதானே நாம ஒருத்தைய கொன்னோம் என்கிற ஒரு ஒரு விஷயம் அவனுக்குள்ள உருவாகிறது. ஆனா இது ஒரு குற்ற உணர்வாக மாறாமல் கதையில இது ஒரு விடுதலையாக மாறுகிறது. ஏனென்றால் யமுனாவின் யமுனாவை தான் காதலிக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தையே தங்கம்மாளோடு செய்த அந்த உடல் உறவு மூலமாகத்தான் பாபு தெரிந்து கொள்கிறான் என்று ஜானகிராமன் எழுதுகிறார். ஜானகிராமனுடைய நுட்பங்கள்ல அது ஒண்ணு, அவருடைய விமர்சன பகுதியை நம்ம பேசுறோம் தங்கம்மாள் பாபு உறவுல. ஆனால் அதை போட்டு உடைத்து காட்டுவது இருக்கு இல்லையா, உடல் உறவுங்கிறது ஒரு புனிதமான சமாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு ஒரு 1-to-1 அப்படிங்கறதெல்லாம் அவர் உரைச்சி எடுத்து இவளோடு உறவு செய்ததனால்தான் அவன் மேல் உள்ள உறவை இவன் தெரிந்து கொள்கிறான் என்ற ஒரு கோணத்தை வந்து திறந்து காட்டுகிறார். அப்போ அந்த மாதிரி தங்கம்மாள் பிரச்சனை ஆகிற போது இப்போ தங்கம்மாளுடைய ஒரு கோணம்னு இந்த நாவல்ல ஒன்னு விரிய வேண்டாமா, தங்கம்மாளுக்கு ஒரு கோணம் கிடையாதா, அவ எழுதுற அந்த 2 கடிதத்தின் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. மாதவி வந்து 2 கடிதம் எழுதுவது போல, கோவலனுக்கு எழுதுவது போல, தங்கம்மாள் வந்து இவனுக்கு 2 கடிதங்கள் எழுதுகிறாள். அதோட அவளுடைய பாத்து வந்து மோகமுள்ள முடிந்து போகிறது. இப்ப யமுனா பாபு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ
அது வந்து அவனுக்கு வந்து பின்னாடி அவன் லேட்டர் பீரியட்ல தன்னுடைய 30 வயது ஒட்டிய வாழ்க்கையில அவன் கண்டுபிடித்துக் கொள்கிறான் யமுனாவினுடைய இடுப்பில் தான் இருந்தபோதே அவள் மேல் தனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது என்று அவன் ஒரு புதிய கோணத்தை கண்டுபிடித்துக்கிறான் அதை யமுனாட்ட சொல்லி அவளுடைய அப்ரூவலையும் அவன் வாங்கிக்கிறான் அதுக்கு ஆமா அப்பயே அப்படியே என்னை பார்த்தா துடிப்ப இல்லையா ஒரு நாள் நீனும் உங்க அம்மாவும் வந்தீங்க ஒரு அறையில நின்ன உன் பக்கத்துல என்னால இருக்க முடியல ஓடி வந்துட்டேன் ஒரு 10-12 வயசு சிறுவனாக இருந்தபோது அவ்வளவு ஆழமாக அது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது அது நம்ம ஒரு ஒரு ஃப்ராய்டிய கோணத்துல அந்த நாவலை பார்ப்பதற்கான சில இடங்களும் வந்து இருக்குது இப்ப தங்கம்மாவுடைய உறவிலேயே அவன் கடிதத்தை எழுதி போட்டுட்டு திரும்ப காலேஜுக்கு போறான் பாபு காலேஜுக்கு போற போது அங்க ராஜம் வரான் ரெண்டு பேரும் படகுல ஏறுறாங்க படகுல ஏறி உட்கார்ந்தோடனே பாபுவுக்கு திரும்ப தம் ரூமுக்கு போகணும்னு தோணுது ஏன்னா தங்கம்மாள் ஏதாவது முயற்சி பண்ணுவா நம்ம அவளை அடைய வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ள இருக்குது அவன் என்ன சொல்றான் ராஜத்துக்கிட்ட நான் வந்து சாவியை பேனாவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் பேனாவை போய் எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு படகுல இருந்து இறங்கறதுக்கிட்ட அவன் ட்ரை பண்றான் ராஜா அவன் சொல்றான் பேனா ஒரு விஷயமா காலேஜில் போய் பேனா வாங்கிக்கலாம் நீ வா என்று சொல்லி கூப்பிடுறான் இப்போ ஃப்ராய்டு பிலாசபியில் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா மறதிங்கிற ஒன்றே கிடையாது எங்க இருக்குது மறதி நான் எதையாவது செல்போனை ஏதோ இந்த புத்தகத்தை மறந்து வச்சுட்டு போனேன்னா நம்ம கார்த்திக் மேலே ஏதோ ஒரு நட்பு இருக்குது ஒரு ஈடுபாடு இருக்குது அதனால கார்த்திகை விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுனால திரும்பி ஒரு முறை வர வேண்டியிருக்கும் இன்னொரு முறை வரணத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எனக்கு அந்த மறதி வந்தது என்பது ஃப்ராய்டினுடைய ஒரு கோட்பாடு மறதி என்கிற ஒன்று அவ்வளோ ஈஸியாக வருவதில்லை சப்கான்ஷியஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கிறது அதனால நாம் அந்த இடத்த விட்டு போகிற போது எதையாவது ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்ட மாதிரி போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு திரும்ப வருகிறோம் என்பது ஒன்று அது மாதிரியான ஒரு கோணம் அந்த அதுலேருந்து வந்து பார்க்க முடியும் இது ஒரு கோணம் ஜானகிராமனை வந்து ஃப்ராய்டு முழுக்க பார்ப்பது என்பது ஒரு கோணம் ஃப்ராய்டை சுத்தமாக கத்திரிச்சிட்டு பார்க்கறதுங்கிறது இன்னொரு எதிர்கோணம் இந்திய மரபு ஒரு சனாதன மரபினுடைய ஒரு பிரச்சனைகளுக்குள்ளிருந்து அதனுடைய தத்துவ சிந்தனைகளுக்குள்ளிருந்து பாபுவை பார்ப்பது என்பது இன்னொன்று ஏன்னா இங்க காமம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அம்சம் இல்லை என்பது சனாதன மரபினுடைய வைதிக மரபினுடைய ஒரு பிடி அது ஒரு அது அது அதனுடைய ஒரு மதங்கள்ல அது ஒன்று அது ஏனென்றால் அது அது வந்து இந்தியாவில் தோன்றிய பல்வேறு சமயங்களுக்கும் அது பொதுவாக கூட இருக்குது சில சமயங்களில் சமணம் வந்து காமத்தை அவ்வளவு இருக்குது பௌத்தத்திலையும் அது ஒன்று ஒன்று கொண்டாடப்படுகிற ஒரு அம்சமாக அது இல்லை அதனால இந்திய மரபு சார்ந்த வாழ்க்கைக்குள்ளிருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு படிமானம் அது அந்த படிமானத்தை அவன் எப்படி மீறுகிறான் என்பதுதான் அவனுடைய நாவலாக மாறுகிறது அதாவது ரொம்ப கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறை அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை முறையிலிருந்து எப்படியாவது திமிரிவிட வேண்டும் என்கிற ஒன்று அதே நேரத்தில் ஜானகிராமன் இவ்வளவு விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ற ஒரு படைப்பாளி அவன் டக்கு டக்குன்னு உடைச்சிட்டு போறான் இல்ல மரப்பசுல வந்து அம்மணி உடைப்பது போல மோகமுள்ள பாபுவோ யமுனாவோ எதையும் உடைப்பதில்லை அந்த உறவை கூட வைத்திக்கு எழுதி அவருடைய பர்மிஷனை வாங்கணும்னு பார்ப்பாங்க அதே போல பாபு அப்பாவிடத்துல போய் இதை சொல்லுவதே இல்லை இத்தனைக்கும் தந்தை மகன் உறவு என்பது ஜானகிராமனுடைய எல்லா படைப்புகள்லையும் ரொம்ப ரொம்ப ஆப்தமான ஒரு உறவாக இருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாக இருக்கும் சில படைப்பாளிகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுகுமாரன் வந்து அப்பா மகன்கிறத அப்பாவை இப்படி காட்ட முடியுமாங்கிறது சுகுமாரனுடைய ஒரு கவிதையில இருக்கும் கால் உதைத்து நான் பறக்க தொடங்கிய போது என் சிறகுகளை வெட்ட வாளோங்கியவன் நீ உன் மீது எனக்கு அன்பும் இல்லை பகையும் இல்லைன்னு எழுதக்கூடிய ஒரு படைப்பாளி சுந்தரராம் சாமி கிட்ட அப்படித்தான் அப்பா மகன் உறவு என்பது ரொம்ப கடுமையான சிக்கல்களுக்கு உள்ளான உறவு ஆனா ஒரு இடத்துல கூட ஃப்ரிக்ஷன் வராது ஜானகிராமனுடைய நாவல்கள் வருகிற அப்பாவுக்கும் பையனுக்கும் எங்கேயுமே ஃப்ரிக்ஷன் வராது அப்பாவை ரொம்ப புரிஞ்சுக்கிற மதிக்கிற அவரை போற்றுகிற ஒரு கேரக்டர் தான் ஆனா என்ன பிரச்சனை இப்போ வைத்துக்கிட்ட போய் இவன் இதை பேசவே முடியாது யமுனா தான் பேசுறான் நாவல்ல வந்து பாபு வந்து துறக்கவே இல்லை அவனுக்கு கடிதமே போயிடுது பாவனாசத்துக்கு பாபு போய் 4 நாள் அங்க இருந்துட்டு வரான் அப்பாட்ட அம்மாட்ட காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வரானே தவிர யமுனாவை கூட எனக்கு உறவு நடந்து விட்டது யமுனாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற ஒரு விஷயத்த ஒருத்தட்ட கூட சொல்லவே இல்லை அப்புறம் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இப்ப ஜானகிராமனுக்கு இந்த மோகமண்டுக்குள்ளேயே பாபுக்கு ஒரு அக்காள் வருகிறான் அவளுக்கும் யமுனாவுக்கும் ஒரே வயசு தான் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பட்டு என்பது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கும் பாபுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் இருக்குது அதை கூட நம்ம வந்து அதை கட்டு உடைச்சோம்னு சொன்னா அந்த பட்டு வளர்ந்து பெரியவளாக இருந்தால் பட்டுவுக்கும் பாபுக்கும் கூட ஒரு உறவு ஏற்பட்டிருக்க கூடும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அது காட்டப்படுது அந்த பட்டுவும் இறந்து போகிறார் இப்ப என்னன்னா நாவல்ல பாபு அக்காவை பத்தி ஒரு 3 இடத்துல 4 இடத்துல யோசிக்கிறார் அவ்வளவுதான் அது கூட பெருசாலாம் யோசிக்கிறது இல்ல இப்போ தையு பாட்டிக்கு இருக்கிற நியாயம் பாபுவினுடைய அக்காவுக்கு நாவல்ல மறுக்கப்படுது அது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான் அப்படி சொல்லலாமான்னு தெரியல ஆனா யமுனாவுடைய வயசே இருக்கு இவன் கரைஞ்சு உருகிறான் யமுனா வந்து ஒரு ராஜ வம்சத்துல வந்து பிறந்த பெண் அவளுக்கு அவ கையில வந்து நீங்க ஒரு வீணையும் ஒரு புத்தகத்தையும் கொடுத்தாள் ஒரு தாமரை பூவையும் ஒரு ருத்ராட்சத்தையும் கொடுத்தாள் சாட்சாத் சரஸ்வதி தேவியே தான்
இவளுமா கல்யாணம் பண்ணி இவளுமா குழந்தை பெத்து இவளுமா சமைச்சி இவளுமா தூங்கி என்று ஜானகிராமன் எழுதுகிற போது அது அது எங்கேயோ ஒரு உச்சாணி கொம்பில் போய் அந்த கேரக்டர் நிற்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, ஒரு பக்கத்தில் யமுனா ஒரு முதுகன்னியாக இருக்கிறாள், ஒரு கலப்பு திருமணம் நடக்கிறது, அந்த கலப்பு திருமணத்தினால் அவளுக்கு வந்து சமூக வாழ்ல அவளுக்கு திருமணம் வந்து மறுக்கப்படுது. வேற ஒன்றும் நாவலில் அவளுடைய திருமணம் மறுக்கப்படுவதற்கு வேற ஒன்றுமே காரணம் இல்லை. சுப்பிரமணிய ஐயர் பார்வதி பாயை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஒரு பிராமண ஐயருக்கும் ஒரு மகாராஷ்டிர ராவுக்கும் ஒரு பாய்க்கும் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையினால அந்த மகாராஷ்டிர குடும்பங்கள்ல இருந்து யாரும் யமுனாவை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் கதையினுடைய யதார்த்தம். இப்போ யமுனாவை பத்தி இப்படி பேசுற ஜானகிராமன், அந்த பாபினுடைய அக்கா அவளுக்கு என்ன இருக்குது, அதை பற்றி ஒரு 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 சில சித்திரங்கள் இருக்குது நாவல்ல. அந்த அந்த விதவைத்தன்மையே ஜானகிராமன் ஏற்றுக்கொள்ளவில்ல. ஆனா அங்க மோதினா நேரடியா தந்தையோட மோத வேண்டும். அந்த மோதல் இந்த நாவல்ல கவனமாக தவிர்க்கப்படுகிறது. அதுக்குத்தான் ஜானகிராமன் அம்மா வந்தாலேயே கூட எழுதுறாரு, அந்த அந்த விதவை பிரச்சனையை வேறொரு களத்துல வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்தால வருகிற இந்து தன்னுடைய சகோதரிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பாத்திரம் தான் என்று நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போ இது ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப யமுனா பாபு அந்த மையத்துக்கு மட்டும் நம்ம வந்துடும், ரொம்ப நிறைய பேசியாச்சு, யமுனா பாபு மையத்தில் மட்டும் வரலாம். இப்போ பாபுக்கு யமுனா மேல இருக்கிறது காதல். அந்த காதல் என்பது கூட அவனுக்கு சரியா தெரிய வருவதற்கே அவனுக்கே 18 வயது ஆகிறது. 18 வயது ஒரு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்பது இன்னொரு பெண்ணோட அவனுக்கு ஏற்பட்ட பிறகுதான் அது வருகிறது. அதுக்கு முன்னாடியும் கூட பாபுக்கிட்ட ஒரு இன்னொரு இது காட்டப்படுது. அங்க வந்து அவன் ரூம்ல தங்கி இருக்கிற போது தங்கம்மாள் வருவதற்கு முன்பே அவயம்னு ஒரு பெண் இருக்கான். அந்த பெண் வந்து ஒரு பாவாடை தாவணை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு பெண், அவ பாபு கிட்ட வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறான். அப்படி புத்தகங்களை வாங்கி கொண்டு வருகிற போது இவன் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கிறா. அப்படி பேசி கொண்டிருக்கிற ஒரு நாள் இவனுடைய தந்தை அங்க வந்து விடுகிறார். அப்படி தந்தை வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, சாமர்த்தியமா பையன் கிட்ட பேசி அன்னைக்கே அவனை வந்து கிளிமங்கலத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு திரும்ப அவங்க அக்காவை கொண்டு வந்து 2 வாரத்துக்கு பாபுவோட துணைக்கு போட்டுறாரு. அந்த அவயத்துக்கு ஒரு 2 மாசத்துல கல்யாணம் ஆகி போய் விடுகிறது. இல்லைன்னா அந்த அவயத்தோடையும் இவனுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கக்கூடியதுதான். அப்படிதான் அந்த புனைவு வந்து செல்லுகிறது. அப்போ பாபுவுக்கு இந்த பால் உறவு என்பதுல அவனுக்கு வந்து அது அது உடல் ரீதியான ஒரு மயக்கம் அவன்கிட்ட அவனிடத்துல இருக்கிறது. அந்த மயக்கம் ஒரு ஒரு புனிதமயப்படுத்தப்படுவதற்கான ஒரு சப்ளிமேஷனாக யமுனாவிடத்திலே அது மாற்றப்படுகிறது. யமுனாவு யமுனாவிடத்தில் இந்த சரீர உறவை நான் வைத்துக் கொண்டால் சரீர உறவுக்கு நம்முடைய மரபில் சொல்லப்படுகிற இந்த கெட்டத்தனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருந்தாலும் நான் விடுபட்டுடுவேன். ஏன்னா யமுனா மனுஷ பிறவி இல்லை, அவ தெய்வம். அவளோடு நடக்கிற கூடல் என்பது தெய்வத்தோடு நடக்கிற கூடல். அதுக்கு எனக்கு சுத்தமா அருகதையே கிடையாது. ஆனா பாபுடைய தியரி என்ன, பாபுடைய லாஜிக் என்னன்னா, இன்னொருத்தான் அவளோட படுத்துறக்கூடாது, கெடுத்துட்டா அவ வந்து சாக்கடையில விழுந்த மாதிரி அது. ஆனால் அதை அவளை மதி பாபுங்கிறது அந்த உருவம் இல்லை, அந்த இது இல்லை, நாங்கிற சுயநலம் இல்லாது அது. ஜானகிராமன்ட்ட அவ்வளவு மோசமானது அல்ல அது, அது பாபுங்கிற சுயநலம் இல்லாது. அதை அவன் என்ன சொல்றான், அது அவளை மதிக்க தெரிந்த, அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரிந்த யமுனா. அதான் சொல்றான் இல்லையா, அவள் உள்ள போனான்னா விளக்கு எடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணு, அவளை வந்து அப்படி போஷித்து தாங்குகிற ஒருவன் நான். என்னுடைய இருப்புக்கு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேற ஒன்னும் பொருள் இல்லை, யமுனாவை பாதுகாப்பது. அதுதான் வந்து ராஜகிருஷ்ணன் போன்றவர்கள்ட்ட அது விமர்சனமாக மாறுகிறது. யமுனாவை வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, அதை தவிர என் வாழ்க்கைக்கு வேற எதுவும் நோக்கம் இல்லை. இந்த பாட்டா, இந்த இதுவா, இதெல்லாம் அப்புறம் செகண்டரி தான். முதல்ல பிரைமரி வந்து அது, அது அடையப்பட்ட பிறகுதான் அடுத்த லட்சியமாக பாடலுக்கு அது திரும்புகிறது என்று மாறுகிறது. சரி, யமுனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறா, அவ சொல்ற, அவன் வந்து சொல்ற போது வேண்டாம் பாபு வேண்டாம் கெஞ்சிரா, இது வந்து சரியில்லை, இதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை என்னிட்ட கேட்கறதுக்கு உனக்கு எப்படி ஒரு துணிச்சல் வந்தது, யமுனா கேட்பது அது. இது ஜானகிராமனுடைய சொந்த வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவம்னு அவரே எழுதுறாரு. மோகமுள் பிறந்த கதையில் எழுதுறாரு, நான் கும்பகோணத்தில் படித்த போது என்னோட 8 வயசு மேல ஒரு பெண்ணு, அந்த பெண் ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப அறிவா இருப்பா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப விவாதிப்பா, எதுக்கும் மயங்காதவாவ, அழுத்தமாக கருத்துக்களை கொண்டிருக்கிறவ, அவளோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, நான் பழகி கொண்டிருந்தேன். ஆனால் அவள் அவளை நான் மோகித்திருக்கிறேன் என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். ஒரு நாள் அவளே ஒரு சிரிப்பு, ஒரு வரட்ட சிரிப்பு சிரித்து அந்த உறவு அதோடு அருந்து போனது. அவள் என்னை புரிஞ்சிக்கல, ஒரு ஒரு சின்ன பையன் என்ன நினைச்சா. ஒரு வருஷத்தில் ஒரு மின்சார இன்ஜினியரோட அவள் திருமணம் செய்து கொண்டாள். இதுதான் நடந்த ஒரு சம்பவம்.
இந்த சம்பவம் ஜானகிராமனுக்குள்ள ரொம்ப ஆழமா வந்து கிடக்குது. அதை அவர் புனைவுல வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறார். அவரு அவர் பாபுவை பொறுத்த வரைக்கும் யமுனாவை பத்தி அவன் நினைக்கிறது அத்தனையும் உண்மை. ஆனா யமுனாவனுடைய கண்ணிலிருந்து அந்த பிரச்சனை திருப்பப்படுகிற போது அது என்ன இவன் இப்படியுமா ஒருத்தன் ஒரு பரிதாபம் ஒரு இரக்கம் ஒரு தியாகம் என்பதாகத்தான் யமுனா தன்னை விட்டு கொடுக்கிற அந்த சம்பவம் அங்கே மாறுகிறது. அது வந்து இப்போ இது இது வந்து ஒரு கடுமையான சிக்கல். இந்த இந்த இடம் வந்து பெரும் படைப்பாளிகள் கையில் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் இது. அண்ணா கரீனாவில் என்ன பிரச்சனை என்னை பொறுத்தவரைக்கும் என் வாசிப்பை பொறுத்த வரைக்கும் அண்ணா கேட்பது ஒன்று 24 மணி நேரமும் தொடர்ந்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன். அது அது புருஷனோ காதலனோ நண்பனோ 24 hours வித்தவுட் எ பிரேக் என் மேல முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. மிகச்சிறந்த மனித மனங்கள் அப்படித்தான் நினைக்கிறது. ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்ந்து விட வேண்டும். எவ்வளவு பெரிய பேராசாது ஒவ்வொரு செகண்டும் ஐ ஷுட் லிவ் திஸ் லைஃப். ஒரு போலியாகவோ புனைவாகவோ நான் வாழக்கூடாது. அவ்வளவு உண்மையா வாழணும். இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன என்னையா உண்மை இருக்குது என்ன ரொம்ப பேசுற என்ன உண்மை இருக்குது அவன் இதுலதான் உண்மை பொய் கயமை எல்லாம் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. இதுல என்ன இருக்குது என்பது இன்னொரு கோணம் அது இன்னொரு புதிர். ஆனா இப்ப அண்ணா போன்றவங்க அவளுக்கு என்ன கரீனின்ட என்ன பிரச்சனை நல்ல சொசைட்டியில் நல்ல மதிப்பு அவன் நல்ல கமாண்டர் எல்லாம் இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனா தன் பக்கத்துல புருஷன் இல்ல தன்னை வந்து கனிவாக கவனிக்கல. சரி விரான்ஸ் கிட்ட போறா. விரான்ஸ் கிட்ட அவளுக்கு வேறு வகையில் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. விரான்சி என்ன பண்றான் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப ஆழமா காதலிக்கிறா. ஆனா விரான்சியோட கண்ணு அண்ணா கிட்ட மட்டும் இல்ல அவன் மனுஷன் தான் அவன் நாலு பேரை பாக்குறான். அதை பார்த்தா அண்ணாவுக்கு வந்து இப்ப என்ன கேள்வி வருதுன்னா உண்மையான அன்புன்னு ஒண்ணு இருக்கா உலகத்துல அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இப்ப ஜானகிராமன் தமிழினுடைய மாபெரும் படைப்பாளியாக கொண்டாடப்படுவதற்கும் அல்லது பாளியலை சித்தரித்தவர் என்று கடுமையாக அவர் விமர்சிக்கப்படுவதற்கும் இந்த புள்ளிதான் உண்மையான அன்புன்னு ஒண்ணு இருக்கா. அந்த அடிப்படையான மனித கேள்விகளை அவர் தொடர்ந்து எழுப்புகிறார். காமம் என்பது என்ன? காமம் வந்து ஒரு ஏமாற்றா ஒரு சுரண்டலா ஒரு சுயநலமா? இந்த கேள்விகளை ஜானகிராமன் தொடர்ந்து எழுப்புகிறார். அப்போ அண்ணா கடைசியில் என்ன முடிவெடுக்கிறா? உலகத்தில் அப்படி ஒரு அன்பு இல்லை. அப்படி ஒரு அன்பு இல்லாத போது வை ஷுட் ஐ லிவ்? அது ஒரு கேள்வி. நான் எதுக்கே வாழணும் தொடர்ந்து இதே மாதிரி ஏமாற்றி 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 வாழ்ந்துட்டு இருக்கிறது அதில் என்ன இருக்குது? வை ஷுட் ஐ லிவ்? அதுக்கு பதிலாக நான் ஏன் செத்துப்போகக்கூடாது? இவ்வளோ அது அது அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தா அது ஒரு தப்பித்தலா? அது அதெல்லாம் வேற ஒரு விஷயம். அப்படி ஒரு அன்பு இல்லாத ஒரு உலகத்துல அந்த அன்பை யாசித்து வாழ்கிற ஒரு ஜீவனாக இருக்கிற நான் அப்படி ஒன்று இல்லை என்று தெரிந்து கொள்கிற அந்த அதிர்ச்சி இருக்குல்ல அது என்னை மரணத்தை நோக்கி தள்ளுகிறது என்பது டால்ஸ்டாய் இடத்துல ஒரு மாபெரும் காவியமாக அது மாறுகிறது. அதனாலதான் டால்ஸ்டாய் சொன்னா நான் நினைச்ச அண்ணா இல்ல இது. ஏன்னா ஜானகிராமனுக்கு முற்றிலும் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஸ்டாண்டு டால்ஸ்டாய் கிட்ட. அவர் வந்து கற்பை பேணியவர், அவர் குடும்ப வாழ்க்கையை வந்து கொண்டாடியவர். அண்ணா வந்து இப்படி இருக்கக்கூடாது, அவ வந்து கரீனினோட வாழணும் தான் அவர் கடுமையா போராடுறாரு. அந்த டெக்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா எப்படியாவது விரான்ஸ்கியை விட்டுட்டு அவ இவனோடய வாழணுங்கிறதுக்கான அத்தனை வேலையும் டால்ஸ்டாய் அதுக்குள்ள செய்யறாரு. ஆனா அவர் எழுதுறாரு என்ன மீறி போயிட்டா, நான் படைச்ச அண்ணா என்ன மீறி போயிட்டா. அவர் படைப்பாளனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. அதனால அவன் சொன்னான் நெருப்பு வச்சு கொளுத்துனான், அண்ணா கரீனா என்னுடைய நாவல் இல்லை, நான் எழுதியது இல்லை, உலகத்தினுடைய மாபெரும் படைப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு நாவலை எழுதிய படைப்பாளி ஹி டிசோன்ஸ் ஹிஸ் நாவல் அப்படின்னு ஒரு இடம் வந்து கிடைக்கிறது. அப்போ ஜானகிராமனுக்கு அந்த இடம் அப்போ யமுனாவிடத்தில் அதை அடைந்து விட்டால் அது கானா சுப்பிரமணியம் கேட்டது போல அந்த நான் என்ன நினைப்பேன்னா அந்த இது இதுக்கு தானா அப்படிங்கிறத வார்த்தையை எடுத்துட்டா இப்போ என்ன ஆகிடும், அந்த நாவல் என்ன சரிஞ்சிருமா? அது ஒரு 600வது பக்கத்தில் வருது. பாபு யமுனாவும் பேசுகிற போது இதுக்கு தானா இவ்வளவும் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போது கானாசு போன்றவர்கள் அது உச்சம் என்று சொல்வது சரிதான், ஆனால் அந்த வார்த்தையை பிடுங்கிட்டா ஏதோ மோகம் இல்லையே ஒன்றும் சரிஞ்சிடாது. அந்த வார்த்தை இல்லைன்னா என்ன? அதை தான் ஒவ்வொரு பக்கத்துலையும் அவன் எழுதுனான். அந்த வார்த்தையினால இல்லை, அது வெளிக்காட்டப்பட்ட ஒரு இடம் அவ்வளோதான் அது. இப்போ இது இதுக்கு தான் இவ்வளவுமா என்று அவன் வந்து யமுனாட்ட கேட்குற போது பதில் சொல்ல முடியல பாபுவால். யமுனாவே அதுக்கு பதில் சொல்கிறா, இதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு தான். அப்போது இந்த ஒரு உண்மை இருக்குல்ல, இது வந்து பாபுவை என்ன செய்கிறது? அவன் வந்து சொல்கிறா, யமுனா வந்து சொல்கிறா, ஆனா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என்னுடைய அம்மாவே அவன் என்ன சொல்றா, கங்காதரம் பிள்ளைக்கு நீ ரெண்டாவது பொண்டாட்டியா போயிடு, நான் ரெண்டாவது பொண்டாட்டியா இல்லை நாலாவது அஞ்சாவது வைப்பா வந்து போயிடு. அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஆனால் ஒரு வீடு கொடுத்துருவான், நல்லா வந்து மாசம் மாசம் பணம் அனுப்பிடுவேங்கிறான். அவனுக்கு ஏற்கனவே நாலு பொண்டாட்டி இருக்கிறாங்க,
ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, நாலு வப்பாட்டி இருக்கிறாங்க, நீனும் ஒன்றா போயிடலாம், இது என்ன தப்பு அப்படின்னு கேட்குற போது யமுனா அவகிட்ட சொல்கிறா, எப்படி குரூரமான யதார்த்தங்கள். பார்வதி பாய் கிட்ட சொல்கிறா, உனக்கு ஒன்றும் வயசா இல்லை, நீ வந்து கங்கா அவன்கிட்ட போயிடு, நீ சுமங்கலியாகவும் இருப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாயிடத்தில் அவள் பேசுகிறான். இப்போ நாவலில் பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கும் மகளுக்குமான சண்டை முற்றி ரெண்டு பேரும் தனி வீடுகளுக்கு போயிடுறாங்க. யமுனா ஒரு இடத்துல சொல்றா, இதை விடவா, இதை இந்த விஷயத்த பாபு எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் அந்த நாவலுடைய பெரும் பிரச்சனை. பசிக்குது பாபு, பசிக்குது, பசி வந்து என்ன வந்து அழிக்குது. ஒரு நாள் வந்து ஒரு உடையோட கூட வாழ்ந்துடலாம், ஒரு நாள் பசியோட வாழ முடியாது, யமுனாவோட வார்த்தை அது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது தான் அவள் சென்னைக்கு வந்து தேடி வருகிறான். அந்த தேடி வருவது என்பது அவ்வளோதான், பசிக்குது, என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நான் வந்து உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு இடம்தான் அது. ஒரு தெய்வ பிறவியாக கருதப்பட்ட ஒருத்தி உயிரோடு இருப்பது ஒன்றுமே வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம் என்று வருகிற போது அவளை நான் எடுத்துக்கொண்டேனே என்று பாபு அடைகிற ஒரு குற்ற உணர்வு, அதுவும் நாவலில் ஜனகிராமனால் பதிவு செய்யப்படுகிறது. இது இவளை நான் சுரண்டிட்டனோ, இவளை நான் எடுத்துக்கிட்டு இந்த பாலியல் ரீதியாக அவளை நான் பயன்படுத்தி கொண்டேனோ என்கிற ஒரு இடத்தையும் பாபு வந்து அதுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறான். அவன் ராஜத்துக்கு கடிதம் எழுதுகிற போது அவன் சொல்கிறான், இந்த கோயிலெலாம் சிலை இருக்கு இல்லையா, தியாகத்தினுடைய உருவங்களாக அந்த சிலை மாறுகிறது அல்லவா, அப்படித்தான் இன்றைக்கி ஒரு தியாகத்தினுடைய உருவமாக யமுனா இங்கே மாறி நிற்கிறாள் என்று ஒரு இடம் வருகிறது. அப்போது கேள்வி மறுபடியும் வந்து திரும்புது, அதாவது ரெண்டு ஒத்த மனங்கள், ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது, ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்ப, அது ஒரு தமிழ் மார் தொல்காப்பியம் சொல்கிறது. ஒத்த கிழவனும் கிழத்தையும், அது வயது, இளமை, செல்வம், அறிவு எல்லாத்திலையும் ஒத்திருப்பது, அப்படி ஒரு உறவு உலகத்தில் உண்டா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. பாபு யமுனாவிடத்தில் ஒரு நிறைவை காணுகிறான், ஆனால் யமுனா பாபுவிடத்தில் நிறைவை கண்டாளா? ஏன்னா அந்த கேள்வி வருகிற போது அதுக்கு இப்போ யமுனா என்ன பதில் சொல்றா, ஒரு 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி எனக்கும் இந்த ஆசையெல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் காலில் போட்டு மிதிச்சிட்டேன். இன்றைக்கு உன்னோட வாழ்ந்தானே எனக்கு ஒன்று தான், வாழலைனாலும் ஒன்று தான். அந்த முதல் இரவு என்பது முடிந்த பிறகு யமுனா பாபுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு போகிறார். பார், உன் மனசில் ஒரு அர்ஜி இருந்தது இல்லையா, அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எழுது, ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க சொல், கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா வாழ், உன் லட்சியம் தான் அடைஞ்சிட்ட இல்லையா. இது இது ஒரு மாபெரும் காதலனாக தன்னை கருதி கொள்கிற ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அது நாவலில் பாபு அதை எதிர்கொள்கிறான். அவன் எதிர்கொள்கிறது என்னன்னா, இப்போ நமக்கே தெரியுது இல்லையா, நமக்கு ஒன்று வந்து பொருத்தமானது இல்லை, தகுதியானது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சால் கூட அது நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு நாம் அதுக்கு ஏற்றார் போல ஒரு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்று ஒவ்வொரு மனிதனும் முயல்கிறான். நேர்மையான ஒவ்வொரு மனிதனும் அது தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற மாதிரி நமக்கே தெரியுது, அடுத்தவர்களுக்கு தெரிவதல்ல. அப்போ பாபு அப்படி நினைத்துக் கொள்கிறான். அப்படி நினைத்துத்தான் இந்த நாவலுடைய கட்டங்கள்லாம் அவன் ஆறுதலை தேடிக்கொள்கிறான். நான் என்னை இவளுக்கு ஏற்றார் போல தகுதிப்படுத்திக் கொள்வேன், இந்த நிலைமையிலையும் இவ்வளவு பசியிலையும் இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ என்னோட மேலேயே நின்றுட்டு இருக்காளே, இதை நான் எப்படி வந்து இது பண்றது, காலை வந்து செருப்பா திச்சு போட்டா கூட முடியாது போறக்கே பிறவி முடுக்க என்று ஒரு இடத்தை அவன் வந்து யோசிக்கிறான். இங்கே பின்னாடி உள்ள ஒரு இடத்த வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா இருக்கும். ஏன்னா நம்ம உயரம் காலு இதெல்லாம் இருக்கிறதுல அந்த சீட்ல மட்டும்தான் கொஞ்சம் பொருத்தமா உட்கார முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. மோகமுள்ள அப்படி ஒரு இடம் இருக்குது, அதாவது இந்த மாதிரி துண்டு துண்டா இருக்கிற செய்திகள் லட்சக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்குது மோகமுள்ள. பாபு வந்து யமுனா ஒரு நாள் வரா, பத்மாசினி அம்மாட்ட சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. அவளோட ஒரு சிறப்பில் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இப்போ பாபு ஒரு இடத்துல கேட்குறான், அந்த பொண்ணு பார்க்க வந்தானே ஒருத்தன், அவன் 100 எலுமிச்சங்காயை வாங்கி கொடுத்தோம், நல்ல அருமையான காஃபி, யமுனா வீட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு காஃபி எங்கேயுமே கிடைக்காது, நம்ம டவுன் ஸ்கூல் பக்கத்தில் சுப்பாச்சாரி கடையில் கிடைக்குது. ஜனகிராமன் பல விஷயங்கள் எழுதுறாரு. சுப்பாச்சாரி கடையில் எவ்வளவு கூட்டம் மண்ணாலும் பாலில் தண்ணியை ஊற்றில்ல, பாலோட தரத்தை இறக்கில்ல, தீந்து போச்சுன்னா தீந்து போச்சு அவ்வளோதான் சொல்லுவாரே தவிர காஃபியை வந்து கெடுத்து இது பண்ண மாட்டார். 40 வருஷம் ஆச்சு அந்த காஃபியை குடிச்சுனா, ஆனாலும் இன்னை வரைக்கும் வாழ்க்கையில் நான் குடித்த தி பெஸ்ட் காஃபினா சுப்பாச்சாரி ஹோட்டலில் நான் குடித்த காஃபி தான், அது நான் டெல்லிக்கு போயிட்டேன் எங்கெங்கேயோ போயிட்டேன், அப்படி ஒரு காஃபி இல்லை. அது அந்த காலகட்டத்து மனிதர்களுடைய
அந்த ஒரு வியாபாரனா கூட ஒரு நேர்மையான ஒரு அந்த மாதிரியான விஷயங்களோடையும் அது தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த பஸ்ஸுக்கு பத்மாசினி அம்மாட்ட வந்து சொல்றா இந்த மாதிரி ஒரு உறவு நடந்துருச்சுங்க, மறுநாளே போய் சொல்லிடுறா இந்த மாதிரி ஒரு உறவு நடந்துச்சு, வைத்தியம் எழுதி போடுறா பாபு அப்பாவுக்கும். அப்ப பாபு யோசிக்கிற அந்த பொண்ணு பார்க்க வந்தவனுக்கு இவ்வளவு அழக எதிர்த்து நிக்கிற ஒரு சக்தி எப்படி வந்தது? இப்போ ஒரு வகையில பார்த்தா ஜானகிராமன் ஒரு குழந்தையோ அப்படின்னு கூட நமக்கு வந்து தோணுது. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு அழகான பெண் இருந்துட்டா அவ எங்க போனாலும் வேலை கொடுத்துருவாங்க, அவளை யாருமே அவள்கிட்ட நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்ள மாட்டாங்க, அவளுக்கு வந்து உலகத்துல பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு வடிவம் அது, அது இந்த மண் உலகத்துல அப்படி இன்னொரு வடிவம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் நீ வந்து கல்யாணத்துக்கு வந்து 50,000 கொண்டா வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவானா, அது எப்படி அது? அது புரியாத ஒரு விஷயமா அவர் வந்து பார்க்கிறார். இந்த அந்த ஆளு வந்து போஸ்ட் மாஸ்டர் கோயம்புத்தூர்ல, அவன் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரான் யமுனாவை. அவன் வந்து என்ன இந்த கேள்வியை கேட்கறான், அவ வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவள்ல, அவ வந்து எங்க ஜாதியில கல்யாணம் பண்ணலையா, இந்த விஷயத்த சொல்ல வேணாமா பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, அநியாயம் பண்ணிட்டீங்களா பாவிகளா அப்படின்னு வந்து திட்டுறான். அப்ப பாபு யோசிக்கிறான், இந்த அழக எதிர்த்து நிக்கிற சக்தியை இவனுக்கு எது கொடுத்துச்சு? அப்போ அது அது என்ன, நீங்க நுண்பமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன இந்த இளவடுத்த சாதி அமைப்பு அவ்வளவு எப்படி இருக்கமா அது போச்சு, அவ்வளவு இறுக்கமாக இந்த மனிதருடைய ரத்த நாளங்களுக்குள் அது எப்படி புகுந்து கொண்டது என்கிற கேள்வியை தான் ஜானகிராமன் எழுப்புறார். ஆனா அதை நாம விரும்புகிற சீர்திருத்த கேள்வியாக அவர் எழுப்புகிறாரா என்பது ஒரு வேற ஒரு விஷயம். அவருடைய அனுபவங்கள்ல இருந்து அந்த கேள்வியை வந்து அவர் எழுப்புறார். அப்ப அத மாதிரி பத்மாசினி அம்மாட்ட வந்து சொல்றா, யமுனா வந்து இது மாதிரி வந்து நடந்துருச்சு, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ பத்மாசினி சொல்றா, இங்க பாரு இதை நான் ஆதரிக்கிறியா இல்லையாங்கிற தெரியல, ஆனா இவ்வளவு நேர்மையா என்கிட்ட வந்து சொன்ன இந்த விஷயத்தை, அந்த நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த நேர்மை கருதி நான் வந்து உன்னை வந்து மூணு சொல்றா சனி ஞாயிறு எனக்கு லீவ் கொடு. எதுக்கு சனி ஞாயிறு, திங்கக்கிழமையும் நீ லீவ் எடுத்துக்கோ, மூணு நாள் அவனோட ஜாலியா போயிட்டு வா என்று சொல்லி அவள் அனுப்புகிறான். அப்படி வரும்போது ஜானகிராமன் எழுதுறாரு, காஞ்சிபுரத்துக்கு போற பஸ்ல பாபு எப்படியோ போராடி டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீட்டை பிடிச்சிட்டான். அது வந்து எனக்கு 17-18 வயசுல படிச்ச போது இருக்குது, அது பாபு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி சீட்டை பிடிக்கிறது என்பது அது 30 வருஷமா நமக்கு வந்து பழக்கம். இல்லைன்னா பஸ்ஸே விட்டுருவோம், ஏற மாட்டோம். அது மாதிரி ஷேர் ஆட்டோ வந்தா டிரைவர் சீட்டு பக்கத்துல ஏறுவது. இப்படி சின்ன சின்னதாக இந்த மோகமனுடைய வாசகர்கள் பல பேர் பல வகையாக பாதிக்கப்பட்டிருப்பதை நம்ம வந்து பாக்குறோம். மாலன், சுப்பிரமணிய ராஜு, பாலகுமாரன், ஏன் சுந்தர ராமசாமியே துக்காம்பாளையம் தெரு எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு போனது தேவி பாரதியிலிருந்து பல பேர், சுகுமாரன்ல இருந்து பல பேர் அதை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அது ஒரு கோணம். அப்புறம் காஞ்சிபுரத்துல போய் பாபு இறங்குறான், யோசிக்கிறான், இந்த வீதிகள்ல நடக்கிற போது ஏதோ ஒரு எல்லையில்லாத உலகத்துக்குள்ள கால் வச்சுட்ட மாதிரி இருக்குது, இது கால வெளிங்கிற பிரஜையே அற்றுப்போகிற ஒரு பூமிக்குள்ள நம்ம வந்த மாதிரி இருக்குது. இந்த மண்ணை யுவான் சுவாங் மிதித்திருக்கிறான், பரஞ்சோதி மிதித்திருக்கிறான், பாரவியும் தண்டியும் மிதித்திருக்கிறார்கள். கதிரவனுடைய கதிர்களை முதலில் குடிக்கும் கீழை நாட்டுக்கு தியானம் அளித்த தருமன் மிதித்திருக்கிறான். மகாபாரத தருமன் இல்ல, போதி தருமன், ஜப்பானுக்கு தியானத்தை எடுத்துட்டு போனவன் தருமன் வந்து மிதித்திருக்கிறான். பழத்தை உரிப்பது போல கல்லை உரித்து உரித்து அழகை கண்ட சிற்பிகள் மிதித்திருக்கிறார்கள். திருவாரூர்லேருந்து ஒரு சித்திர மாசத்து வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க நடந்து வந்த அது கதைக்குள்ள வர ஒரு கேரக்டர் ராஜு என்கிற மகான் மிதித்திருக்கிறார். மண்ட ஓட்ட பறிகொடுத்த ஜானகிராமன் எவ்வளவு நுட்பமா எழுதுற பாருங்க, மண்ட ஓட்ட பறிகொடுத்த காபாளிகனும் அவன் மனைவியும் கல்ல குடிச்சுட்டு இந்த வீதியில தான் திரிந்திருக்கிறார்கள், அந்த மண்ணை நானும் யமுனாவும் மிதிச்சிட்டோம் என்று எழுதுகிற போது அந்த அது அது கிட்டத்தட்ட ஒரு எபிக் தான், அது ஒரு காவியத்தினுடைய அத்தனை சாயல்களும் மோகமுள்ள இருக்கிறது. ஆனா அது யதார்த்த தளத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யதார்த்தமும் கற்பனாவாதமும் இணைந்த ஒரு கலவை வந்து ஜானகிராமன் இடத்துல ரொம்ப நுணுக்கமாக செயல்படுகிறது. அப்புறம் அதனுடைய பேரை பற்றி கூட ஒரு சுமாரன்ட்டே நேராக சொன்ன ஒரு விஷயம் தான் அது, கிருஷ்ணபிரபு இருக்காரு அதனால இங்கேயும் அதை பதிவு செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ மோகமுள்ளுக்கு சுகுமாரன் வந்து முன்னரை எழுதுகிற போது, மோகத்தை கொன்றுவிடு அல்லாது என்ற மூச்சை நிறுத்திவிடு என்கிற பாரதியார் பாடல்ல இருந்து தான் இந்த மோகமுள் என்கிற தலைப்பு பிறந்தது என்று எழுதியிருக்காரு. பெரும்பாலும் அப்படித்தான் வந்து தோணும் நமக்கு, அது இப்படி எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே என்று கூட தோணும், ஆனால் அது உண்மை இல்லை.
அது வந்து சாலிவாகனன் என்கிற ஒரு கவிஞர் அவர் எழுதின ஒரு கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் அது. சொல்லில் விளைந்த இன்பம் எங்கு உனக்கு உதித்தது, சோர்ந்த நெஞ்சு மோகமுள்ளில் சொக்குதே அது என்ன அப்படிங்கிறது சாலிவாகனுடைய கவிதை. சாலிவாகனன் ஜானகிராமனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். கரிச்சான்குஞ்சு, சுவாமிநாத ஆத்திரேயன், எம்பி வெங்கட்ராம், சாலிவாகனன், இந்த பஞ்சை பிரகாஷ், இந்த அஞ்சாறு பேர் ஜானகிராமனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இப்போ சாலிவாகனுடைய கவிதையிலிருந்து தான் அது எடுக்கப்படுகிறது. அப்புறம் ஜெயமோகனுடைய ஒரு விமர்சனம் ஜானகிராமன் மேலே என்னன்னா, தமிழில் ஐயர் எழுத்தாளர்கள் அது அசோமித்திரன்லேருந்து நிறைய பேர், ஜானகிராமன்லேருந்து அது நிறைய, ஜி நாகராஜனாக இருக்கட்டும், சுந்தரராமசாமியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் என்ன சொல்லிடுவார்னா, அவங்கெல்லாம் வந்து சைவ பின்புலத்திலேருந்து வரவங்க, அத்வைதத்தினுடைய சாரத்தை வந்து ஏந்தி நிற்கிறவர்கள், அதனால் அவங்களுக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும், அவங்க தமிழ் மரபோடு தொடர்பற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து. அது ரொம்ப கடுமையாக மறுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஜானகிராமன்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வள்ளலாறு, பட்டினத்தாறு, ஆழ்வார்கள், இப்படி பல பேருடைய பல தொடர்கள் அதற்குள்ளே வந்து செயல்படுகிற ஒரு அம்சத்தை வந்து பார்க்கலாம். இப்போ அது கூப்பராஜகோபாலன் மேலேயே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தான் அது. இப்போ அதுக்கு கூட ஆற்றாமைன்னு கூப்பராவுக்கு ஒரு கதைக்கு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பு நம்பியக பொருளில் தூது செல்லுகிற 17 பொருள்களுக்கு ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்குது. அந்த பட்டியலில் ஒன்று என்னன்னா ஆற்றாமை. ஆற்றாமையை தூதா அனுப்பலாம். ஆற்றாமைனா என்ன? ஒரு ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசை, தலைவனுடைய ஆசை. அதுவே அவனை பார்க்கிற போது தலைவிக்கு அது தூதாகிவிடும். ஸோ இப்படி துடிக்கிறானா நமக்காக, அதுதான் அந்த ஆற்றாமை என்பது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் ஆற்றாமை என்பது. அதனால இப்போ வடமொழி சார்ந்த ஒரு மரபு ஜானகிராமனுக்குள்ள ஆழமாக இறங்கியிருக்குங்கிறத ஒரு மறுப்பும் இல்லை. அதே போல அவர் வந்து பிஏ ஹிஸ்டரி படித்தார். அவருடைய ஆங்கில ஆசிரியர்கள் டால்ஸ்டாய், டிக்கன்ஸ் போன்றவர்களை 17-18 வயசுலேயே அவர் படித்தார். அதனுடைய பாதிப்பும் அவருக்குள்ள இறங்கி இருக்கிறது. கதா காலட்சேப மரபு அதுதான் அவருடைய நாவல்களில் வருகிற கிளை கதைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஜானகிராமனுடைய பெரும் நாவல்கள் எல்லாவற்றிலும் நேர்கதை என்று ஒன்று போய்கொண்டே இருக்கும். கிளை கதைகள் பல பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் அதுக்கு வந்து கதா காலட்சேப மரபு அவருக்கு வந்து பயன்பட்டிருக்கிறது. கரிச்சான்குஞ்சுவனுடைய தொடர்பு நாள் தமிழ் மரபினுடைய ஒரு வெளிச்சம் ஜானகிராமனுக்குள் விழுந்திருக்கிறது என்பது இன்னொரு உண்மை. இந்த ஆற்றாமை கதையை கூட கரிச்சான்குஞ்சு தான் தந்தி கொடுத்து மாத்திரார். அதுக்கு பொறாமைன்னு கூப்பராஜகோபாலன் பேர் வச்சுட்டு தப்புன்னு 12 மணிக்கு சொல்றார். கரிச்சான்குஞ்சை கூப்பிட்டு தப்பா பேர் வச்சுட்டேன்னு சொல்லி அப்போ கரிச்சான்குஞ்சு தான் போய் தந்தி கொடுக்கிறாரு. அப்போ என்ன பேர் வைக்கலாம்னா ஆற்றாமைன்னு வைங்கன்னு ராஜகோபாலன் சொல்ல போய் கொடுக்கிறார் என்பது ஒரு கருத்து. இது இது மாதிரியான ஒரு அம்சமும் இருக்கிறது. அதாவது ஜானகிராமனை வாசிப்பு சார்ந்து ஒன்று புரிந்து கொள்வது, ஜானகிராமன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் சார்ந்து புரிந்து கொள்வது என்பது ஒன்று இருக்கிறது. அதான் சொல்ல வரோம். நெகிழ்ச்சி அறிவு சார்ந்து நவீனத்துவ எழுத்து ஜானகிராமனை ஒரு இடத்துல நிறுத்துவதற்கு பார்க்கிறது. அது சுந்தரராமசாமி தொடக்கம். அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க. அது வந்து அறிவு சார்ந்த நவீனத்துவ எழுத்து. ஜானகிராமனுடைய எழுத்தை இது வந்து மிகைப்புணைவு சார்ந்த எழுத்து, இது ரொமான்டிசிசம் சார்ந்த எழுத்து, கற்பனாவாதம் சார்ந்த எழுத்து. இதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு மேலே இலக்கியத்தில் வந்து இடம் இல்லை என்பது ஒன்று. ஆனால் அதை அப்படி பார்க்காம ஜானகிராமனே பார்த்த மாதிரி இதை நெகிழ்ச்சியாக பார்ப்பது என்பது இன்னொன்று. அதாவது அந்த அந்த பாத்திரங்களில் அந்த கதை நம்ம வாழ்க்கையை படிக்கிறது மாதிரியான ஒரு கதை அது. அது யதார்த்தவாத எழுத்தினுடைய அது ஒரு அதை அதை எப்படி செய்கிறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து பலமா பலகீனமா என்பதை வந்து நாம் பார்க்க முடியும். ஏன்னா எத்தனையோ பின்னவீனத்துவம் சார்ந்த கருத்துக்களை கூட நான் உதாரணமாக ஒரு இடம் வந்து முகமுள்ள இருக்குது, அன்று வேறு கிழமைக்கே அதுதான் விதை என்பது கூட போகிற கூட நம்ம பார்க்க முடியும். ஒரு நாய் வந்து குறைக்குது, இன்னொரு தெருவில் இன்னொரு நாய் குறைக்குது, ரெண்டு நாயும் குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு இடம் வந்து அவர் எழுதுகிறார். அது மாதிரியான அதெல்லாம் வந்து ஒரு நுட்பமான ஞானகூத்தன் போன்ற கவிஞர்கள் படிக்கிற போது அதுலேருந்து அவங்க ஏன் எடுத்திருக்க கூடாது என்கிற கேள்விகளை கூட நம்ம இடைச்சர்களாக எழுப்பிக்கொண்டே போகலாம். அது மாதிரி ஜானகிராமன் எழுத்துக்கு பல வகையான பரிமாணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் இயற்கை சார்ந்த அம்சங்கள் அது ஜானகிராமன் ரொம்ப அது இருக்குது. அது வந்து ஒரு ஆணைச்சாத்தன்னா அது அப்படியே அந்த குருவி வந்து எழுதி காட்டுவது. ஒரு காவிரியை அவர் ஒரு இடத்துல எழுதுகிறார். கும்பகோணத்தில் எவ்வளோ அருமையான வீடு, காவிரி பார்த்த வீடு, மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு காவிரியை பார்த்துக்கிட்டே இருந்தா போதாதா, வேற என்ன வேணும் வாழ்க்கையில் என்று ஒரு இடத்த வந்து எழுதுகிறார். அதை மாதிரியான அம்சங்களும் நிறைய இடங்கள்ல ஜானகிராமன்ட்ட செயல்படுவதை வந்து பார்க்குறோம். நன்றி சொல்கிறார். அந்த சாருக்கு தான் மிக மிக பெரிய நன்றி சொல்லணும். வாசக சாலை சார்பாக ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மனநிலையில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேச பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால்
சார் சொன்ன மாதிரி ஒரு 17-18 வயசுல இந்த நாவல் அவங்க வாசிச்சாங்கன்னா நம்ம வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25-30 வருட டிராவல் டி ஜானகிராமன் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட அவருக்குள்ள டிராவல். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த நாவலை பத்தி மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கல, எவ்வளவு விஷயம் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த நாவல் குறித்தும் ஆத்தர் டி ஜானகிராமன் குறித்தும் காணாசு போன்றவர்கள் வைத்த பார்வை தாண்டி அந்த காலகட்டத்தில் எப்படி அதை அணுகணும்னு ஒன்று இருக்கல, அது சம்பந்தமா எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு மூணு சொல்றதா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கூப்பாடைய உண்மை கதையை ஒப்பிட்டு அதை வந்து எப்படி நம்ம அதை ரேட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை கரிச்சான் குஞ்சு அப்படிங்கிறவர் வந்து அவர் இவரோட லைஃப்ல பண்ண நடந்த சில விஷயங்களுக்கு எப்படி அவர் சாட்சியாக இருந்தார் அப்படிங்கிறது இருக்கட்டும், அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக வந்து முதல் தகவல் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அசோகமித்திரன் அவர்கள் வந்து திஜாவுடைய மரண தருவாயை பற்றி எழுதின விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி எவ்வளோ நிறைய இருக்குது. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்ங்கிறதுனால ஒரே வரியில் ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மனநிலையில் இந்த அவையை ரொம்ப ஒரு அழகான அவையாக கேட்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த நாவல் படித்து முடிக்கிறத தாண்டி இவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம படித்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. சிம்பிளாக சொல்ல போனால் சாருடைய வந்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி திஜானகிராமன் மேலே அவருக்கு இருக்கிற அந்த ட்ராவலையும் சரி அது சார்ந்து அவர் படித்து தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சில டயத்தை மட்டும் செலவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். சார் அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கணும், இதுக்கு என்னென்ன புத்தகம் ரெஃபரன்ஸ்லாம் படிச்சிருக்கணும். நம்ம உட்காந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதற்காக கல்யாணராமன் சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றியை வாசகர் சாரை தெரிவிச்சுக்குது. இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட சார்ட்டை நான் ஏற்கனவே ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன், அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போதுமான நிலவையில் நிறைய நாவல்களை பற்றி பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மீண்டும் ஒரு வேண்டுகோளாக சாருக்கு வலியுறுத்திக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்த மாவட்ட நூலக அலுவலர் இளங்கோ சந்திரகுமார் அவர்களுக்கும் அசோக் வட்டார நூலகத்தின் நூலகர் தீனதயாளன் மற்றும் அங்கே இருக்க இதர நூலகர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதை வடிவமைத்த தம்பி திலீப் பிரசாந்த் அவர் இருக்காரு அவருக்கும், அதுக்கப்புறம் தானாக நாங்கள் எதிர்பார்க்கல விஜய் வெங்கடேஷ் சார் வந்து நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வரணும் கார்த்தி எனக்கு பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க, அவருடைய ஒளிப்பதிவு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. தன்னார்வத்தின் காரணமாக வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கக்கூடிய விஜய் வெங்கடேஷ் சாருக்கும் நம்ம பத்மநாபனுக்கும் உடனே லாஸ்ட் மூமெண்ட்டில் கேட்டால் கூட உடனே அலோவ் பண்ணாங்க, எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நூலகர் தீனதயாளன் இவர் எல்லாவற்றையும் தாண்டி கொஞ்சம் நீட்சியான ஒரு உரை, கொஞ்சம் செறிவான ஒரு உரை, பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்க, நல்லா வெல் ரிசப்ஷன் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம், கிருஷ்ணபிரபு சார் இருக்காங்க, இவர் பேர் என்ன திலீபன் பீட்டர் திருராஜ் சார் எல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் நிகழ்ச்சியை பற்றி எழுதுங்க ஃபேஸ்புக்கில், உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கவங்க கொஞ்சம் எழுதினீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த மாதிரி ஒரு வாராந்திர தொடர் நிகழ்வு நடக்குதுன்னு. பிரவீன்குமார் சார் இருக்காங்க, சாரி மறைச்சாச்சு. எல்லோரும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க நிகழ்ச்சியை பற்றி எழுதுங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் பற்றி அறிவிப்பு வந்து வாசகசாலை மோனல் பக்கத்தில் வரும். செவ்வாய்க்கிழமை இங்கே தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து என்ன நாவல் அப்படிங்கிறது வந்து நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே அறிவிக்கப்படும். ஸோ எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும்.